Praise Father. Amen. Hallelujah. Hallelujah. நிஜமாவே உங்களால இவ்வளவு சத்தமா தான் அல்லேலூயா சொல்ல முடியுமா? உங்க மத்தியில நிற்கிறதுல சந்தோஷம். நம் மத்தியில் நின்று சந்தோஷம். அன்னை சிலுவை குறித்து நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அண்ணா ஒரு சிலுவை குறித்து ஹலவார் காரியங்கள் எழுதுறது எனக்கே ஆசையா இருந்தது. பேசாம அவங்களே பேச விட்டுலாமான்னு சொல்லி நனக்கு ஆசையாகித்து அவர்னே மாத்தாடுபடனா நான் சொல்ல வந்திருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் ஒன்னு ஒண்ணு எடுத்துட்டாங்க. நான் ஹேளிக் பர்லிர்வா எல்லா அம்சங்களிலும் வந்து நேழ்விட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தான் தெரியல. இங்க ஏன் நேழ்வுக்கு நனகே கொத்தாக்தில்ல. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தன் சகாய மாடலே. ஹல்லேலூயா. உங்க மத்தியில நிக்கிறதுல சந்தோஷம். நீ மத்தியதில் இருந்து சந்தோஷம். என்னுடைய சொந்த மூத்த அண்ணனுடைய என்னுடைய குடும்பத்துல மூத்தவருடைய ஸ்தலத்துல அவங்க ஸ்தானத்துல நான் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். சொந்த ஹீரிய அண்ணன் ஸ்தானத்தில் ஹீரிய ஸ்தானத்தில் நில்லோதரில் பல சந்தோஷப்படுத்தேனே. இந்த நாட்கள் ரொம்ப நெருக்கடியான நாட்கள். நெருக்கடியான நாட்கள் மீன்ஸ் நான் மற்றதையும் சொல்லலை உங்களுக்கு இல்லையா. பிள்ளைங்க எக்ஸாமினேஷன், நிறைய வேலைகள், அநேக காரியங்கள் உள்ள நாட்கள் இது. இக்கட்டாத தினங்கள் அந்த தேழுதர நிமிக மக்களை பரீட்சை இருத்தது, கெலச காரியங்கள் இருத்தது, ஈ ரீதியாத பல இக்கட்டாத தினங்களும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீங்க பாருங்க. மெய்யாகவே நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வல்லவுகள மத்தியில் தேவர் வாக்கியம் கேள்விக்கு வந்தீர், நீ வெல்லரும் தன்யரே ஆகியதீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 25:5 தாவீது சொல்லுகிறார். கீர்த்தனை 25:25 தாவீது ஆசிரியங்க பார்க்கலாம். ஓதனா சங்கீதம் 25:5 கீர்த்தனை 25:25 வாக்கியம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கன்னடத்தில் போதும். தேங்க்யூ. பிரைஸ் ஃபாதர். என்னுடைய த்ரோட் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. 25:5 உபதேசிசு நீனே நன்னு ரக்ஷிசுவ தேவரு அகலெல்லாம் நின்னே நிரீக்ஷிசுவவனாகிதேனே. தாவீது சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது நாடுவ மாத்தனில் கவனிச்சு தினவெல்லாம் நின்னு நிரீட்சிசுத்தேன். ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி ஒன்று சத்திய ஒன்று நான் இங்கே பிரகட்டிசுவான் தேடி தாவீது தாவீதனு நாள் முழுவதும் காத்திருக்கிறாரா. தினவெல்லாம் நிரீட்சிஸ்தானந்த. யோசிச்சு பாருங்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசிச்சு மாதிரி ஹலை உடம்படிக்கிய காலத்தில் எந்த விதமான சத்தியத்திற்கு விளக்கம் சொல்லுகிற ஆட்கள் பெரிதான அளவுல இல்லாத போது சத்திய ஒன்று விவரிசத்தக்கந்த தொட்ட வக்திகள் இல்லாத காலகட்டம். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய மனதை பாருங்களேன். ஒன்று குறி மெய்சுவந்தா குருபன மனோபாவனை நோடி சத்தியத்துல என்னை நடத்துங்கன்னு சொல்லி சத்தியதல்லி நான் நடுசு என்பதா கேளி அந்த சத்தியங்களை விளங்க பண்ணுங்கன்னு சொல்லி சத்தியவன்னு விவரிசிறி என்பதா கேளி நாள் முழுவதும் காத்திருக்கிறாரா. தினவெல்லாம் காதிதானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத போல தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க பாருங்க. மெய்யாகவே நீங்க பாக்கியவான்கள். அதரந்து தேவ சமூகத்தில் காதி தீரலாம் நீ நிஜவாகல தண்ணிய. நான் அடிக்கடி பவுலை குறித்து நினைக்கிறது உண்டு. நான் ஆகாக பவுலனை குறித்து நினைச்சது உண்டு. அண்ணை சொன்ன மாதிரி வெளிப்பாடுகள்லே ரொம்ப விலையேற பெற்றது எதுனா கிறிஸ்துவை குறித்த சிலுவையை பெற்ற வெளிப்பாடுகள் தான். அண்ணன் ஒரு ஏழு வந்து பிரகட்டனைகள் அத்தி சிரேஷ்டவாத பிரகட்டனை ஆகுதுன்னு கேளுதுரு. கிறிஸ்தனை குறித்து சிலுவையை குறித்தாத பிரகட்டனைனே பல வெளிப்பாடுகள் உண்டு வேதத்துல. சத்திய வேதத்திலே ஹலவாறு பிரகட்டனைகள் உண்டு. தனி நபர்களை குறித்த காரியங்கள் உண்டு. பிரத்யேகவாத வக்திகளை குறித்தாகி உண்டு. இயற்கையை குறித்த வெளிப்பாடுகள் உண்டு. பிரகிருதி குறித்தாத பிரகட்டனை உண்டு. காலங்களை குறித்த வெளிப்பாடுகள் உண்டு. காலங்களை குறித்தாத பிரகட்டனை உண்டு. பல வெளிப்பாடுகள் உண்டு. அளவு பிரகட்டனைகள் உண்டு. ஆனா இது எல்லாவற்றிலும் ரொம்ப விலையேற பெற்றது எதுனா சிலுவையை பற்றிய வெளிப்பாடு. ஆதரவு இவ்வளவுகளில் அத்தி சிரேஷ்டவாதது யாவதுந்த கேள்வி அது சிலுவையை குறித்தாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பல ஆச்சரியம் என்ற பவுல குறித்த ஒரு காரியம் பவுலனை குறித்தாதான் தோந்த காரியம். கலாத்தியர் 1:17 வாசிங்களே. கலாத்தியதவருக்கு 1:17. கலாத்தியர் புஸ்தகம் 1:17. கலாத்தியதவருக்கு 1:17. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே
எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் போதும் கவனிங்க ಗಮನಿಸ್ರಿ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ನನಗಿಂತ ಮುಂಚೆ ಇದ್ದ ಅಪೋಸ್ತಲರಾಗಿದ್ದವರ ಬಲಿಗೂ ಹೋಗದೆ ಅರಬ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ನಲ್ಲ ಗವನಿಗೆ ಗಮನಿಸ್ರಿ ಪೌಲ್ ರಕ್ಷಿಕಪಟ್ಟ ಅನುಭವತ ಕಲಾತಿಯರ್ಗೆ ಎಳುದುಗ್ರಾ ಪೌಲನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಅನುಭವವನ್ನು ಗಲಾತಿಯದವ್ರಿಗೆ ಬರೀತಾನೆ ಕಲಾತಿಯ ತಿರುಚಬೈ ಪುದಿಯ ಏರ್ಪಾಟು ತಿರುಚಬೈ ಗಲಾತಿಯ ಸಭೆ ಎಂಬುದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಸಭೆ ஆனா பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தை கை கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆதரவு ஹலவோடு மடிக்க தர்மசாஸ்திரவனு கை கொள்ள பிராரம்பிச்சிதரு அப்பொழுதுதான் பவுல் இந்த நிருபத்தை கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் ஆகத்தானே பத்திரிகையனு பவுலனு கலாத்திய சபைக்கு பரித்தானே எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு பரிவாக என்ன எழுத்தானே நான் ரட்சிக்கப்பட்டதை பத்தி பேசுறார் தானு ரட்சணை வந்ததர் குறித்து எழுத்தில ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ரட்சணை வந்தத கூடலே அப்போஸ்தலர்களிடத்திலே போகாமல் அப்போஸ்தலர பலிக்கு போகுது அரபி தேசத்துக்கு போனேன்னு சொல்றார் அரபஸ்தானக்கு போதே என்பதாக எழுத்தானே ஏன் அரபி தேசத்துக்கு போகணும் யாக்கு அரபி தேசக்கு போகபேக்கு இவர் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார் இவர் இரோது இஸ்ரேல் தேசத்தில் இருந்தாரு இப்ப ரட்சிப்பை பெற்று விட்டார் இங்க ரட்சணை படக்கோ பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சணை வந்தது மேல அரபி தேசத்திற்கு எதற்காக போக வேண்டும் அரபி தேசக்கு யாத்திரக்காய் ஓகுபேக்கு வாசிங்க அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதே கலாத்திய பத்திரிகை 4:25 நினைக்கிறேன் வாசிங்க பார்க்கலாம் 4:25 ஓதுறீனோட ஆகார் என்பது எந்த தேசத்தில் உள்ள சீனாய் மலையா சத்தமா சொல்லுங்க இந்த ஒரு வார காலம் அளவும் நீங்க நிறைய பேசணும் சரியா ஒரு வார காலம் நீ வெச்சாய் மாட்டாடவேக்கு நோடி நீங்க நிறைய பேசணும் நீ மாட்டாடவேக்கு கேள்வி இருந்தா கூட கேளுங்க பிரச்சனைகள் இதுரு கேளி சபையில ஆண்களுக்கு மட்டும் தான் பேச பவுல் உரிமை கொடுத்தார் நான் பெண்களுக்கும் சேத்தே தரேன் சபையில் மாட்டாடலிக்கே புருஷருக்கு மாத்திரம் பவுலனு கொட்டா நான் ஸ்திரீயருக்கும் சேர்த்து கொடுத்தேன் தைரியமா கேள்வி கூட கேளுங்க சரியா தைரியமா பிரச்சனை கூட கேளு ஃபீல் ஃப்ரீ ஓகே சரி சொல்லுங்க அரபி தேசத்துக்கு போனாரா எந்த தேசத்துக்கு போனார் அரபி தேசத்துக்கு எதுக்காக போகணும் அரபி தேசக்கே பவுலன் யாத்திரக்காய் ஓகேக்கு அரபி தேசத்துலதான் சீனாய் மலை இருக்கிறது அரபஸ்தானதிலே சீனாய் பர்வத இது நல்லா கவனிங்க சென்ன கவனிசிரி நல்லா உற்று கவனிங்க சென்ன கவனிசிரி பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணம் அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலையிலே வைத்துதான் கொடுக்கப்பட்டது ஹலே உடம்படிக்க தர்மசாஸ்திரவு சீனாய் பெட்டத மேலே அல்லிந்தலே கொடன வாய்த்து திரும்பவும் சொல்லுகிறேன் மத்த எழுத்தினே பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை நியாய பிரமாண உடன்படிக்கை அரபி தேசத்திலே வைத்துதான் கொடுக்கப்பட்டது ஹலே உடம்படிக்கை தர்மசாஸ்திரம் என்பது ஒன்று அரபி தேசத்திலே கொடனவாதது அந்த சீனாய் மலையிலே வைத்துதான் கொடுக்கப்பட்டது சீனாய் பர்வத்தினாலே கொடனவாதது பவுல் ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட போது பவுலனு ரட்சணை படக்கொண்ட மேலே புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் அவருக்கு வர ஆரம்பிக்குது ஒச உடம்படிக்கைய பெலக்காத்தனுக்கு வரல பிராரம்பம் புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்குது பாருங்க ஒச உடம்படிக்கைய பிரகடனில் சாதாரண ஆள் கிடையாது பவுலனு சாதாரணவாதவன் அல்ல கமாலியேலின் பாதத்திலே அமர்ந்து பழைய உடன்படிக்கையை கற்று தேர்ந்தவர் கமாலியேலன பாதப்பீட்டத்தில் குளித்து அலை உடம்படிக்கனு கலித்தந்த நிபுணனு எல்லா நியாய பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவர் எல்லா தர்மசாஸ்திர காரியங்களும் கலித்திருபவனு நியாய பிரமாணத்திற்காக கடும் வைராக்கியம் பாராட்டினவர் தர்மசாஸ்திரக்காகி பகல அபிமானவன் வெக்தப்படுத்தவன் நியாய பிரமாண வைராக்கியத்திற்காக தேவான் கல்லறியப்படுகிறது போ கல்லறியப்படும் போது கூட அதை கண்டுகொள்ளாமல் இருந்தவர் தர்மசாஸ்திர அபிமானத நிமித்தா ஸ்தேபானன மேல கல் எசியல்பட்டரு அதனை நோடி நோடதவனாகிதன் நியாய பிரமாணத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய மனுஷன் பவுல் தர்மசாஸ்திரக்காய் ஏனென்னு பேக்காதரும் மாடத்தக்க வக்தி பவுலனு பழைய உடன்படிக்கைக்காக வைராக்கியம் பாராட்டினவர் அலை உடன்படிக்கைக்காக பகல அபிமானம் உள்ளவனு இப்ப பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது தர்மசாஸ்திரமே எல்லாம் என்பதாய் மாத்தாடிதவனு இப்ப நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டியதில்லை என்று பேசணும்
ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮುಡಿದದೆಂದು ಪೇಸನು. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅಂತ್ಯವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವುದು ಪುದು ಉಡಂಬಡಿಕೆ ವಂದಿರುಚನ್ನು ಸೊಲ್ಲನು. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಉಡಂಬಡಿಕೆಯಿಂದ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆ ಬಂದಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಬೇಕು. ಏರ್ಕನವೇ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣತ್ತಲ ಊರ್ನ ಆಳು ಮೊದಲೇ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬೆರೆತಿರುವ ಮನುಷ್ಯ ಪುದು ಉಡಂಬಡಿಕೆಕ್ಕುಳ್ಳ ಕರ್ತರ ಅವರ ಊರ ವೆಕ್ಕಿರಾರ್. ಈಗ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಬೆರೆತೋಗುವಂತೆ ದೇವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ರೆಂಡುಕುಮಾನ ಹೋರಾಟ ಎಬಡಿ ಇರುಗೋ ಎರಡರ ನಡುವೆ ಹೋರಾಟ ಹೇಗಿರಬೇಕು ಯೋಚಿ ಪಾರುಂಗ. ಯೋಚನೆ ಮಾಡಿ. ಅದು ಇಪ್ಪದಾ ಮೊದ ಮೊದಲ ವೆಳಿಪಾಡು ಬರುಗಿರದು ಅವರಿಗೆ ತಾ. ಅದರಲ್ಲೂ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಈತನಿಗೆ ಪ್ರಕಟಣೆ ಬರುತ್ತಿರೋದು. ನಮ್ಮ ನಾಟ್ಕಲ್ಲ ಅಪಡಿ ಇಲ್ಲ ಬಾರಂಗ. ನೆರೆಯ ಪುದು ಉಡಂಬಡಿಕೆಯ ವೆಳಿಪಾಡುಗಳು ಇರುಕು ಬಾರಂಗ. ನಮ್ಮ ದಿನಗಳಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. ಈಗ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆ ಹಲವಾರು ಪ್ರಕಟಣೆಗಳಿವೆ. ಪೌಲಕ್ಕೆ ಅಪ್ಪದಾ ಫ್ರೆಶ್ ಬರುದು ಅಂತ ಅಂದ ವೆಳಿಪಾಡುಗಳು. ಆದ್ರೆ ಪೌಲನಿಗೆ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ನೂತನವಾಗಿ ಅವನಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ ಪ್ರಕಟಣೆ. ಏರಾಳಮಾನ ವೆಳಿಪಾಡುಗಳು ಬರುದು. ಏರಾಳವಾದ ಪ್ರಕಟಣೆಗಳು ಬರ್ತಿದೆ. ಅವಳ ಕೊಳಪ ಇರಂದ್ರು ಎಷ್ಟು ಗೊಂದಲ ಇದಿರ್ಬೇಕು. அப்பதான் அவர் சொல்றாரு. அத்தானே எழுத்தானே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் பண்ணாம ನಾನು ಮಾಂಸದೊಂದಿಗೆ ರಕ್ತದೊಂದಿಗೆ ಹೋರಾಟ ಮಾಡದೆ ಏನ ಇಪ್ಪಡಿ ಇರಕ್ಕೆ ಇದೇನು ಈಗಿದೆ. ಇತ್ತನ ಕಾಲ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕಾಗಿ ವೈರಾಕ್ಯಮಾರಿದೆ. ಇಷ್ಟು ಕಾಲಗಳು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕಾಗಿ ಅಭಿಮಾನವುಳ್ಳವನಾಗಿದೆ. ಹಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆಯ ವೈರಾಕ್ಯಮುಡೆಯವನಾಗಿದೆ. ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆ ವೈರಾಕ್ಯವುಳ್ಳವನಾಗಿದೆ. ಇಪ್ಪ ಪುದು ಉಡಂಬಡಿಕೆಯ ವೈರಾಕ್ಯ ಮನಕ್ಕುಳ್ಳೆ ಬರುಗಿರದೆ. ಈಗ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯ ಅಭಿಮಾನ ನನ್ನಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? ಯಾರಿಡತ್ತಿಲ್ ಪೋಯ್ ಕೇಳ್ಪದು? ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳಲಿ? ವೆಳಿಪಾಡುಗಳು ಸರಿಯಾನದಾ? ಈ ಪ್ರಕಟಣೆಗಳು ಸರಿಯಾದದಾ? ಇಂದ ವೆಳಿಪಾಡು ದೇವರಿಡತ್ತಿಲಿರುವುದು ನಾನು ಬರುಗಿರದಾ? ಈ ಪ್ರಕಟಣೆಗಳು ದೇವರಿಂದಲೇ ಬರುತ್ತಿದೆಯಾ? ನಾನು ಜನಗಳ ಇಡತ್ತಿಲ ಇದೆ ಬೋಧಿಕಲಾಮಾ? ಈ ಜನರ ಮಧ್ಯೆ ಇದನ್ನು ಉಪದೇಶಿಸಬಹುದಾ? ಜನಗಳು ಏನು ಸಲುವಾರ್ಗಳು? ಜನರು ಏನು ಹೇಳ್ತಾರೋ? ಇತ್ತನೆ ನಾಟ್ಕಲ್ ನಾನು ಪಣ್ಣಿನ ಪ್ರಸಂಗಗಳೇ ನಾನು ಮರುತ್ತು ಪೇಸ ವೇಂಡುಮೆ. ಇಷ್ಟು ದಿನಗಳು ನಾನು ಮಾಡಿದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಮಾಡಬೇಕಲ್ಲ. ಇತ್ತನೆ ನಾಟ್ಕಲ್ ನಾನು ಸೊನ್ನ ವಾರ್ತೆಗಳೇ ತಿರುತ್ತಿ ಪೇಸ ವೇಂಡುಮೆ. ಇಷ್ಟು ದಿನಗಳು ನಾನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಈಗ ತಿದ್ದುಪಡಿಸಿ ಹೇಳಬೇಕಲ್ಲ. ಎವಳು ಅಳುತ್ತಂ ಬರುಂಗ. ಪೌಲನಿಗೆ ಎಷ್ಟು ಒತ್ತಡ ನೋಡಿ. ಅಂದ ಸತ್ಯಗಳೇ ಅರಿಗಿರ ಬೋದು ಎವಳು ಅಳುತ್ತಂ ಬರುಂಗ. ಆ ಸತ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಷ್ಟೊಂದು ಎವಳು ಪ್ರೆಷರ್ ಇರುಕು ಬರುಂಗ. ಎಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ ಇದ್ದಿರ್ಬೇಕು. ಎಲ್ಲವಟ್ರೀ ತಲೆಗೀಳಾಗ ಮಾಡಿ ಪೇಸ ವೇಂಡಿರುಕು ಬರುಂಗ. ಎಲ್ಲವನ್ನು ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾಡಿ ಮಾತಾಡಬೇಕಾಗಿ. ಸುಮ್ಮ ಪೇಸಿರ ಮುಡಿಯಾದೆ. ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಅತ್ತನಕ್ಕೆ ವಿಳಕ ಚೊಲ್ಲನು. ಅಷ್ಟಕ್ಕೂ ವಿವರಿಸಿ ವ್ಯಾಖ್ಯಾನ ಸೊಲ್ಲನು. ಅಷ್ಟಕ್ಕೂ ವ್ಯಾಖ್ಯಾನ ಕೊಡಬೇಕು. ರುಬಿತ್ತು ಪೇಸನು. ಅದನ್ನು ಸಾಬೀತುಪಡಿಸಿ ತೋರಿಸ. ಮರುಕ ಮುಡಿಯಾದ ಅಳವಕ್ಕೆ ಪೇಸನು. ಅದನ್ನು ಅದನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ ಆಗದಂತ ಅದನ್ನು ಹೇಳಬೇಕು. ಯಾರು ಮಗ ಮರುತು ಪೇಸಕೂಡದೆ. ಯಾರು ಅದಕ್ಕೆ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತಪಡಿಸಬಾರ. ಅವಳು ವಸನ ಆಧಾರಗಳೋಡ ಪೇಸನು. ಅಷ್ಟು ವಾಕ್ಯ ಆಧಾರಗಳಿಂದ ಮಾತಾಡಬೇಕು. ಅವಳ ಪ್ರೆಷರ್ ಇರ್ಗೋ. ಎಷ್ಟೊಂದು ಒತ್ತಡ. ಪೌಲ್ ನೇರ ಅಪೋಸ್ತಲರ ಹತ್ರ ಹೋಗಿ ಕೇಳಲಯಾ. ಪೌಲ್ ನೇರವಾಗಿ ಅಪೋಸ್ತಲರ ಹತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ. ಎನಕ್ಕೆ ಎನ್ನ ಇಪ್ಪಡಿ ವೆಳಿಪಾಡು ಬರದೆ ನಾನು ಅವಂಗಡೆ ಹೋಗಲಯಾ. ನನಗೆ ಇಂತ ಪ್ರಕಟಣೆ ಬರ್ತಿದೆ ಅಂತ ಕೇಳಲಿಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ಇದುವರೆ ಇವರು ಕಚ್ಚಿರುಕ್ರಾರು ಬರಂಗ. ಅದನಾಲ ಇವರುಡಿಯ ಮಾಂಸತ್ತೋಡು ರಕ್ತತೋಡು ಹೋರಾಟ ಮಾಡಲಯಾ. ಇದುವರೆಗೂ ಕಲಿತಿರುವ ವಿಚಾರದಲ್ಲಿ ರಕ್ತದಲ್ಲಿಯೂ ಮಾಂಸದಲ್ಲಿ ಹೋರಾಟ ಮಾಡಲಿಲ್ಲ. ದೇವನಿಡತ್ತಲ ಅವರು ಸೊಲ್ಲಾರಾ. ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿದನಂತೆ. ನೀರ್ ಎಂದ ಸೀನಾಯಿ ಮಲೆಯಲ್ಲಿ ಇಂದ ಪಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆ ವೆಳಿಪಡಿಸಿನೀರೋ. ನೀವು ಯಾವ ಸೀನಾಯಿ ಪರ್ವತದಲ್ಲಿ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದ್ರು? ಎಂದ ಸೀನಾಯ್ ಮಳೆಯಲ್ಲೇ ವೈತು ಇಂದ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಉಡಂಬಡಿಕೆ ಕೊಡುಕಪಟ್ಟದು? ಯಾವ ಸೀನಾಯ್ ಪರ್ವತದಿಂದ ಈ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಕೊಡೋಣವಾಯಿತು? ಎಂದ ಸೀನಾಯ್ ಮಳೆಯಲ್ಲಿ ವೈತು ಮೋಶೆ ಇಡತ್ತಲೆ ಇದೆ ನೀರ್ ಕೊಡುತ್ತೀರೋ? ಯಾವ ಸೀನಾಯ್ ಪರ್ವತದಿಂದ ಮೋಶೆಯ ಕರದಲ್ಲಿ ಇದನ್ನು ಕೊಡೋಣ? ಅದೇ ಸೀನಾಯ್ ಮಳೆಗೆ ನಾನು ಬರುಗ್ರೆ. ಅದೇ ಸೀನಾಯ್ ಪರ್ವತಕ್ಕೆ ನಾನು ಮೋಶೆ ನಿಂದ ಅದೇ ಪರ್ವತಕ್ಕೆ ಬರುಗ್ರೆ. ಮೋಶೆ ಇದ್ದ ಅದೇ ಪರ್ವತಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ಮೋಶೆ ನಿಂದ ಅದೇ ಅರಬಿ ದೇಶದ ಸೀನಾಯ್ ಮಳೆಗೆ ಬರುಗ್ರೆ. ಮೋಶೆ ಇದ್ದಂತ ಅದೇ ಅರಬಿ ದೇಶದ ಸೀನಾಯ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಬರ್ತಾನೆ. ನಾ ಸೀನಾಯ್ ಮಳೆಯಲ್ಲೇ ಒಂದು ತಂಗಿ ಇರುಕ್ರೆ. ನಾನು ಸೀನಾಯ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ. ಎನಕ್ಕೆ ವೆಳಿಪಡುತ್ತೆಂದು ಸೊನ್ನಾರ. ನನಗೆ ಪ್ರಕಟಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ಅಪೊಸ್ತಲರ ಹತ್ರ ಹೋಗಲೆ. ಅಪೊಸ್ತಲರ ಹತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ. ಸೂಪರ್ಗಳ ಹೋಗಲೆ. ಹಿರಿಯರ ಬಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ಪ್ರಧಾನ ಆಚಾರ್ಯರ ಹೋಗಲೆ. ಮಹಾ ಯಾಜಕರ ಬಳಿ ಹೋಗಲಿಲ್ಲ. ವೇದ ಪಾರಗರ್ಗಳ ಹೋಗಲೆ. ಸತ್ಯವೇದ ಪಂಡಿತರ ಹತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ. ಮೋಶೆ ನಿಂದು ಪೆಟ್ಟುಕೊಂಡ ಪಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆ ಪೆಟ್ಟುಕೊಂಡ ಅದೇ ಸೀನಾಯ್ ಮಳೆಗೆ ಹೋಗನಾರ್. ಮೋಶೆ ಪಡಕೊಂಡಂತ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪಡಕೊಂಡ ಅದೇ ಸೀನಾಯ್ ಪರ್ವತಕ್ಕೆ ಹೋದ. ಎಂದ ಸೀನಾಯ್ ಮಳೆಯಲ್ಲಿ ವೈತು ಪಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆ ವೆಳಿಪಡಿಸಪಟ್ಟದು? ಯಾವ ಸೀನಾಯ್ ಪರ್ವತದಿಂದ ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆ ಪ್ರಕಟವಾಯಿತು? ಅದೇ ಸೀನಾಯ್ ಮಳೆಯಲ್ಲಿ ವೈತು. ಅದೇ ಸೀನಾಯ್ ಪರ್ವತದಲ್ಲಿ ದೇವನು ಪೌಲಕ್ಕೆ ಪುದಿಯ ಉಡಂಬಡಿಕೆ ವೆಳಿಪಡಿಸಿ ದೇವರು ಪೌಲನಿಗೆ ಹೊಸ ಉಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿ ತೋರಿಸಿದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎವಳ ಆಶ್ಚರ್ಯ ಬಾರುಂಗಳೇ. ಎಷ್ಟೊಂದು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. ಎಂದ ಸೀನಾಯಿ ಮಳೆಯಲ್ಲಿ ವೈತು ಪಳೆಯ ಉಡಂಬಡಿಕೆ ಕೊಡುಕಪಟ್ಟದೋ? ಯಾವ ಸೀನಾಯಿ ಪರ್ವತದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹಳೆ ಉಡಂಬಡಿಕೆ ಕೊಡೋಣವಾಯ್ತೋ ಅದೇ ಸೀನಾಯಿ ಮಳೆಯಲ್ಲಿ ವೈತು ಅದೇ ಸೀನಾಯಿ ಪರ್ವತದಲ್ಲಿಟ್ಟು
பவுலுக்கு புது உடன்படிக்கை வெளிப்பாடுகளுக்காக சீனாய் மலைக்கே போனார். ஒச உடம்படிக்க பிரகட்டனைக்காகி சீனாய் பர்வத்தக்கு ஓதா 3 வருஷம் தங்கி இருந்தாராம். 3 வருஷம் வாசமாடுதா. எத்தனை வருஷம்? 8 வருஷம். தாவீதாவது நாள் முழுவதும்னு சொன்னாரு. தாவீதனு நாள் முழுவதும் என்று சொன்னார். தினவெல்லாம் என்பதாக எழுதா. ஆனா பவுலு சீனாய் மலையில போய் 3 வருஷம் உட்கார்ந்துருக்காரு. அதே பவுலனு சீனாய் பர்வத்தில் 3 வருஷம் குளித்திதான் நோடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் தான் புது உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. ஆ ரீதி கொடல் பட்டந்த பிரகட்டனைகளே ஒச உடம்படிக்க பிரகட்டனைகளும். அந்த வெளிப்பாடுகளை பெறுவதற்கு பவுல் கொடுத்த கிரயத்தை பாருங்களேன். ஆ பிரகட்டனும் படியலிக்காய் பவுலன் கொட்டந்த கிரயவன்னோடு அந்த சத்தியங்களை அறிகிறதற்கு அவர் கொடுத்த கிரயம் சத்தியகளன்னு திலுக்கொள்ளல் அத்தனு கொட்டந்த கிரயா. அவ்வளவு வெளிப்பாடு வந்திருக்குன்னா அஷ்டொந்து பிரகட்டனை பந்திதே அந்த அந்த வாஞ்சி ஆசக்தி இந்த வெளிப்பாடுகளை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற தாகம் இப்பிரகட்டனைகள் நான் படக்கோப்பைக்கு தாக அந்த தாகம் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் தண்ணீர் வார்க்கும். ஆ தாக இதே நிச்சயமாய் பரலோகத்தை நீர் நீந்த தும்பல் படுத்தன. பேர் ஆமேன் சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்பாடுகளை பெறுவதற்கு ஞானம் தேவை கிடையாது. பிரகட்டனைகள்னு படியலு ஞான பேக்காகில. வெளிப்பாடுகளை பெறுவதற்கு படிப்பு தேவை கிடையாது. பிரகட்டனை படியலு வித்திய பேக்காகில. சிலுவையை பற்றி உபதேசத்தை அறிந்து கொள்ள வேற ஆங்கில ஞானமோ வேற மொழி ஞானமோ எபிரேயமோ அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. சிலுவை குறித்தாதந்த பிரகட்டனை படிலிக்கே ஆங்கில பாஷனோ அத்வா இப்ரிய பாஷனோ இதர குறித்தாதந்த அகத்தியத்தை பேக்காகில. கிரீக் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கிரீக் ஓதுபேக்கம்ப அவசியத்தை இல்ல. ஒன்னே ஒன்னு இருந்தா போதும். ஒந்தே ஒந்து இதர சாக்கு. தாகம் இருந்தால் நிச்சயமாய் பரலோகம் தண்ணீர் வார்க்கும். தாகம் இதர நிச்சய பரலோக தன் ஜலதின தும்பிஸ்தத. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அந்த தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க பாருங்க. ஆ தாகத்தோடு தேவர் சமூகத்துக்கு வந்திதிர நோடி. உங்களை தாகம் தீர்த்து அனுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். தாகவனு தீரிசி கலிசொல்ல ஆத்தனு சாக்காதவனாகிதானே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார காலம் அளவும் ஒன்று வார காலங்கள் சிலுவை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சிலுவை குறித்தாத காரியங்கள் தியானம் சொல்லிக்க தேவை. என்ன பவுலுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா வெளிப்பாடுகளை பெறுகிறதற்கு பவுலனு 3 வருஷங்களும் வியாயமாடுதா பிரகட்டனை படியலு இந்த நிருபங்களை எல்லாம் எழுதினார். பிரகட்டனைகள் பத்திரிகைகள் நல்லா பரதா. கர்த்தர் நமக்கு நம்முடைய ஆயுள் காலம் முழுவதையும் கொடுத்து வைத்திருக்கு. தேவர் நம்ம ஜீவமானவன் எல்லாம் நம்ம கொட்டிதானே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகளுக்கு இந்த வெளிப்பாடுகளுக்காக சிலுவையை பற்றி இந்த உபதேசத்திற்காக என்ன வேணா கிரயம் செலுத்தலாம் பாருங்க. சிலுவை குறித்தாதந்த உபதேச பிரகட்டனைக்காகி எஷ்டு பேக்காத கிரய கொடுப்போம். அதுக்காக எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ணலாம். அதுக்கு எஷ்டு பேக்காத ஹனவன் கர்ச்சு மாடுபோது. நேரம் செலவு பண்ணலாம். சமயவன் வெச்ச மாடுபோது. என்ன வேணா செய்யலாம். என்ன கிரயம் வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு யாவதே ரீதியாத கிரயவனு சலிசுபோது. அதுக்கு நிகரானது எதுவும் கிடையாது. அதுக்கு சமவாதது யாவது இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். தேவர் வாக்கிக்கு நேரவாக ஓகனா. நீங்க உங்க இருதயங்கள் ஆண்டு விட்டு கேளுங்க. நீவு நிம இருதயத்தில் தேவரத்திர கேள்றி. என்னுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் நான் பயக்கு ஏனென்று எழுதுறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நாம் நாம நாம் எப்பொழுதுமே தண்ணீர் தொட்டிகளா இருந்து விட கூடாது. நாம் யாவாகலும் நீரின தொட்டிகளாகி இது விடுபாரு. வாங்கி வாங்கி ஊத்திக்கிற கூடாது பாருங்க. தெகுது தெகுது ஒய்க்கோபாரு. எங்களுடைய ஆசை என்னன்னா நீங்க ஊற்றுகளாய் மாற வேண்டும் என்பது. நான் ஆசை என்னென்ற நீவே வந்து புக்கைகளாகி பதிலாக வைக்கும். நீங்க ஊற்றுகளாய் மாறி உங்களுக்குள்ள இருந்து அந்த வெளிப்பாடுகள் பெருக்கெடுக்கணும். நீவு புக்கைகளாகி பதிலாகி நிம் உலகின் பிரகட்டனைகளும் உற்பத்தி ஆகும். அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அடிப்படையான காரியங்களை தான் இந்த ஒரு வார காலம் அளவு நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு ஏன் மாடுபேக்கோ அதுக்கு பேக்காதந்த காரியங்களை ஒன்று வார காலம் மாடலிக்குது. அதற்கு ஏற்ற அடிப்படை சத்தியங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு இருபத்தக்கந்த அடிப்பாயவாத சத்தியங்களை தியானிக்க தேவை. அப்போது நிறைய வெளிப்பாடுகளை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஆக
ದೇವರ ಆತ್ಮ ನಿಮಗೆ ಹಲವಾರು ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು ಅದನ್ನ ಎನ್ನಡೆ ಜಪಂ ಅದೇ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ಹೇಳುವುದು ನೀವು ನೋಟ್ಸ್ ಎಡಕರದಲ್ಲ ನಾನು ಹೇಳೋದನ್ನ ನೀವು ನೋಟ್ಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಲ್ಲ ಆಂಗ ಪೇಸುಗರ ಬೋದು ಆವಿಯಾನವರೇ ಉಂಗ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಪಲ ವೆಳಿಪಾಡುಗಳನ್ನು ಕೊಡುಕಬೇಕು ನಾವು ಮಾತಾಡುವಾಗಲೇ ದೇವರ ಆತ್ಮನ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗೆ ಹಲವಾರು ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಕೊಡಬೇಕು ನಾನು ಒಂದು ಸ್ಟೆಪ್ ಎಡ್ತು വെച്ചಾ ನೀವು ನಾಲ್ಕು ಸ್ಟೆಪ್ ಏರಣೋ ನಾವು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ತೆಗೆದಿಟ್ರೆ ನೀವು ನಾಲ್ಕು ಹೆಜ್ಜೆ ಅತ್ತಬೇಕು ನಾನು ಒಂದು ವೆಳಿಪಾಡು சொன்னா ನೀವು ಐದು ವೆಳಿಪಾಡುಗಳು ಎಳೆದನೋ ನಾನು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಐದು ಪ್ರಕಟಣೆಗಳನ್ನು ಬರಕೋಬೇಕು ಇದು ಒಂದು ವಾರ ಕಾಲ ಮಳವೋಡು ಈ ವೆಳಿಪಾಡುಗಳು ಮುಡಿಯ ಪರದಿಲ್ಲ ಈ ಒಂದು ವಾರ ಕಾಲದ ಒಳಗಾಗಿ ಪ್ರಕಟಣೆಗಳು ಮುಗಿಯೋದಿಲ್ಲ ಶಿಲುವೆಯ பற்றிய ವೆಳಿಪಾಡು உங்க வாழ்நாள் முழுவது ஊற்றுகளாய் பெருக்கெடுக்கணும் ಈ ಶಿಲುವೆ குறித்த ಪ್ರಕಟಣೆಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಮಾನವಲ್ಲ ಬುಗ್ಗೆಗಳಾಗಿ ಅದು ಹರಿಯಬೇಕು ಪಳೆಯ ಏರ್ಪಾಟ ಕೈಲ ಎಡತಾಳು ಸರಿ ಅಲೆ ಒಡಂಬಡಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಸರಿ புதிய ஏற்பாட்டை ಕೈಲ ಎಡತಾಳು ಸರಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಸರಿ ಕ್ರಿಸ್ತುವೆಯ பற்றிய ವೆಳಿಪಾಡುಗಳು உங்களுக்கு ಉണ്ടായിട്ടേ ಇರಕಣೋ ಕ್ರಿಸ್ತನ குறித்த ಪ್ರಕಟಣೆಗಳು ಉಂಟಾಗ್ತಲೇ ಇರಬೇಕು ಅದಾ ಇಂಗಡೆ ದಾಹಮಾಯ್ ಇರಕರೆ ಅದೇ ನಮ್ಮ ದಾಹವಾಗಿದೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ அதற்கேற்ற விதமாய் கர்த்தர் அந்த ஒரு வார காலமளவும் நம்மை படிப்பிப்பாராக அதுக்கு பேகாத ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾರಗಳ ಕಾಲಗಳು ದೇವರು ನಮಗೆ ತರಬೇತಿ ಕೊಡಲಿ ಅದಕ್ಕೆ ஏற்ற சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக அதுக்கு பேகாத சத்தியಗಳನ್ನು தேவர் ஆத்மா நம்மೊಂದಿಗೆ ಮಾತಾಡಲಿ எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் தேவர் வாக்கியக்கு நேராக ஓகோனா யோவான் சுவிசேஷம் யோவான சுவார்த்தை 12வது அதிகாரம் அன்னரடனே அத்தியாயம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம் தெரிஞ்சிட்டு கொள்ளி யோவான் சுவிசேஷம் யோவான சுவார்த்தை 12வது அதிகாரம் அன்னரடனே அத்தியாயம் நான்கு நிருபங்களிலும் நாம் மன்னிக்கணும் நான்கு சுவிசேஷங்களிலும் இந்நாலுக்கு சுவார்த்தைகளிலேயும் மற்ற எல்லா நிருபங்களிலேயும் இன்னித்தர எல்லா சுவார்த்தைகளிலேயும் அதிகமாக சிலுவை பற்றிய உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஷமிஸ் இன்னித்தர பத்திரிகைகளிலேயும் சிலுவை குறித்த பிரகடனங்கள் ஹேளனவாகிதே அதுல இந்த யோவான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமான ஒரு சுவிசேஷம் திவ்ய வாசகன்னு சொல்லுவாங்க யோவான அதரலி பிராமுக்கியவாகி யோவான சுவார்த்தை பல முக்கியவாதது ஒரு திவ்ய வாச்சக மதாகி யோவான் குறித்து ஹேள்தாரு ஏன்னா தன்னுடைய நூல் முழுவதிலும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள தெளிவா எழுதுறார் யாக்கெந்திர தன் பத்திரத பிரத்தியொந்து அக்ஷரங்களும் அஷ்டொந்து ஸ்பஷ்டவாய் பரதிருத்தான் அதிகமா ஆச்சரியப்படுவேன் அந்த அந்த புஸ்தகத்தை வாசிக்கிற போது சுவார்த்தை ஓதுவாக அஷ்டு ஆச்சரியப்படுத்தினே ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளயும் ஆயிரம் அர்த்தங்களை வச்சு பேசுவார் பிரதி பதத்திலையும் சாவிர அர்த்தங்களும் உலகொண்டு மாத்தாடுத்தானே அவ்வளவு வெளிப்பாடுகளை இவர் எழுதி இருக்கிறார் அஷ்டொந்து பிரகடனைகளும் இத்தனை பரதிதானே அதாவது யோவான் புஸ்தகத்துல மூன்றில் ஒரு பங்கு சிலுவையை பற்றி மட்டும் எழுதி வச்சிருக்கிறார் யோஹான சுவார்த்தையில் மூன்றில் ஒன்று பாக பூர்த்தி சிலுவை குறித்தாக பரதிட்டிதானே இருக்கிற 21 அதிகாரம் நினைக்கிறேன் 21 அத்தியாயம் அதுல கிட்டத்தட்ட 9 அதிகாரங்களை 21 அதிகாரங்கள்ல 21 அத்தியாயங்கள்ல 9 அதிகாரங்களை சிலுவைக்குனே ஒதுக்கி வச்சிருக்கிறார் பாருங்க 9 அத்தியாயங்களும் சிலுவைக்கந்தே பேர்படுத்திட்டிதானே அவ்வளவு வேற யாரும் சிலுவையை குறித்து அவ்வளவு காரியங்களை நுணுக்கமா மற்ற சுவிசேஷங்கள்லாம் பதிவு செய்யல வேற யாரு கூட அஷ்டு சூக்ஷ்மவாகி சிலுவை குறித்து அவரு சேகரிசில்ல அதனால நம்ம யோவான் சுவிசேஷத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அதிருந்தா யோவான சுவார்த்தையிலே நான் பிராரம்பிச்சோனா மற்ற சுவிசேஷங்களை நம்ம தியானிக்க தான் போகிறோம் இன்னித்திர சுவார்த்தைகள் தியான சிலுக்கிறத சில அடிப்படையான காரியங்களை மட்டும் சுவிசேஷங்களை பார்த்துட்டு கேளுங்க அடிப்பாயவாத காரியங்கள் சுவார்த்தையிலே நோடி பிறகு பவுல் கொடுத்திருக்கிறதான வெளிப்பாடுகளை நம்ம தியானிக்க போகிறோம் அத்ர பவுலுனி கொடனவாத பிரகடனங்களை தியானிச்சோனா சிலுவையினாலே நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது என்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் சிலுவையினா நம்ம பாலிகை என்ன நடியுத்தது அந்த குறித்து தியானிச்சோனா எல்லாவற்றுக்கும் அடிப்படை சிலுவைதான் எல்லாத்துக்கும் அடிப்பாயா சிலுவேனே நம்முடைய அத்தனை வாழ்க்கையும் சிலுவைக்குள்ள இருக்கிறது நம்ம எல்லா ஜீவிதவும் சிலுவை உலகாகினே இருக்கு நம்முடைய தொழிலுடைய ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இருக்கு நம்ம உத்தியோகத ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இருக்கு குடும்ப ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இருக்கு கௌட்டம்பிக் ஆசீர்வாத பிள்ளைகளுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இருக்கு மக்களுக்கே குறித்த ஆசீர்வாதங்கள் சிலுவையில் இது சிலுவையில இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது சிலுவையில் இல்லாதே இருவந்தது ஏனும் இல்ல அதனால இந்த சத்தியங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் என்று நான் நம்புகிறேன் அதிரின் இந்த சத்தியங்களும் நிச்சயமாகி நீ ஜீவிதம் தலைகீழாய் மாற்றதன்ற நம்ம ஆமென் சொல்ல முடியும் சரி
கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போகலாம். தேவர வாக்கியத உலகாய் போகணும். 12வது அதிகாரம் 1வது வசனம். 12நே அத்தியாயம் 1நே வாக்கியம். யோவான் சுவிசேஷம் யோவான சுவார்த்தை 12வது அதிகாரம் 12நே அத்தியாயம் 1வது வசனம். 1நே வாக்கியம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பஸ்கா பவு இன்னும் 6 திவசம் முந்தே இருளாகி இயேசு பெத்தானியாக்கே வந்தனு இயேசு சத்தவரொழகிந்த எப்பிசித லாசரனு அல்லித்தனு. போதும், தேங்க்யூ. ஒரு வசனத்தை தான் தியானிக்க போகிறோம். ஒன்று வாக்கியனே தியானிச்சிருக்கிறது, அதுதான் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மாத்திரம் சமயம் இருக்குன்னு நினைச்சேன். நல்லா கவனிங்க, கவனிச்சிரு. முதல்ல பஸ்கானா என்னன்னு சொல்லிடுறேன். முதல்ல பஸ்கா அந்த எழுத்தினத்தை எழுத்தினேன். ஏன்னா இதுல நமக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு இந்த பஸ்காவுக்கும் பலிக்குமான வித்தியாசம் அதிகமா விளங்கலை நான் நினைக்கிறேன். பஸ்காக்கு யக்னகிரத்தக்கந்த ஒரு விவரணை இல்ல என்பதாய் கிறைஸ்த லோக்கத்தில் இதே தான் நினைச்சேன். பஸ்கா என்பது எதற்காக? பஸ்கா என்பது யாத்துக்காகி. பலிகள் என்பது எதற்காக? யக்னகள் என்பது யாத்துக்காகி. நல்லா கவனிச்சு பாருங்க. சின்ன கவனிச்சு, யாத்ராகமத்துல இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, அது பஸ்கா. இஸ்ராயலரு ஐகுப்த தேசத்தின் ஒரடுவாக அல்லி கொயல் படுவந்தது, அது பஸ்கா. Am I right? சரிதானா? சரினா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லேவியராகமத்துல, அதாவது அவங்க வனாந்தரத்துல இருக்கிற போது, சீனாய் மலையினுடைய அடிவாரத்துல இருக்கிற போது அவர்களுக்கு பலி முறைமைகள் கொடுக்கப்படுகிறது. சீனாய் பர்வத்த கிழகி இஸ்ராயலர் பாளையம் ஆடிக்கொண்டாக யாஜக காண்டதல்லி அவருக்கு யக்னகல விதிகளனு கொடலாக்தது. ஏற்கனவே பஸ்கா தான் அடிக்கப்பட்டு விட்டாயிற்றே. முதலே பஸ்கா கொயல் பட்டாய்த்தல. பஸ்கா அடிக்கப்பட்டதுனால தானே விடுதலை ஆனாங்க. பஸ்காலி கொயல் பட்ட காரணத்தானே விடுகடை ஆதது. பஸ்கா அடிக்கப்பட்டதுனால தானே எகிப்துல இருந்து வெளியே புறப்பட்டாங்க. பஸ்கா கொயல் பட்ட காரணத்தானே அல்லி ஐகுப்து விடுகடை ஆயி உரகடை. பிறகு எதற்காக பலிகள்? மத்த யாத்தக்கே யக்னகளு. ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, ஒன் பிரச்சனை இருத்தல. தகன பலி எதுக்கு பிரதர்? சர்வாங்க ஹோமா இதே பிரதர். போஜன பலி எதுக்கு பிரதர்? போஜன யக்னகள் இதே பிரதர். சமாதான பலி எதுக்கு பிரதர்? சமாதான யக்னகள் யாத்துக்க பிரதர். பாவ நிவாரண பலி எதுக்கு? பாப பரிகாரக யக்ஞ யாத்துக்க. குற்ற நிவாரண பலி எதுக்கு? தோஷ பரிகாரக யக்ஞ யாத்துக்க. ஏற்கனவே தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சாச்சு. முதலே பஸ்கத குறி கொயல் பட்டிதியல்ல. ஆபிப் மாதம் 10ஆம் தேதியே ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அல்லி திங்களின் அத்தனை தினதலே வந்து குறி மரியன் தெகுது. ஆபிப், ஆபிப் மாதம், அந்த மாதத்துக்கு பேர் ஆபிப், ஃபர்ஸ்ட் மந்த். சரியா? ஆபிப் மாதம் 10ஆம் தேதியில ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அத்திங்களின எஸ்ர் ஆபிப், ஆபிப் திங்களின அத்தனை தினதலே குறியனு தெகுது. 14ஆம் தேதி வரைக்கும் பாதுகாத்து அதனால தினகளை வரைக்கும் அதனு காப்பாடி அதுக்கப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு நந்தரா குரியனு கொய்து ரத்தத்தை கதவுல பூசி ரத்த ஒண்ணு பாகிலிக்கு அச்சு கசப்பான கீரைகளோட கஹியாத சொப்பினொந்திகே பாதரட்சி அணிந்தவர்களாய் பாதரட்சத்தை மெட்டுக்கொண்டவராகி வார்க்கச்சியை கட்டி கொண்டு நடுக்கட்டனு கட்டி கொண்டு கோலத்தடி கை கோல கையில பிடித்து கொண்டு ஆ கோலனு கையில் இடிதவராகி அந்த ஆட்டுக்குட்டிய நெருப்புல வாட்டி புசித்தார்களே. ஆ குறியன்னு பெங்கியல சுட்டு அதரலி போஜனம் ஆடுதல. எகிப்தை விட்டு புறப்பட்டாச்சு. ஐகுப்தவன்னு விட்டு உரட்டாயிச்சு. எகிப்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஐகுப்தா விட்டு உரகடை பந்தரு. இப்ப திரும்ப எதுக்கு பலி? இக மத்தேயாக்கு யக்னா. நல்ல கவனிங்க, சென்ன கவனிச்சு. இதுல ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இதுல ஒரு அர்த்தம் ஆடிக்கொள்ளுவிக்கு இருபேக்கு. லேவி ராகம புஸ்தகத்துல யாஜக காண்ட புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 1நே அத்தியாயம் 1வது வசன வாசிங்க பார்க்கலாம். 1நே வாக்கிய ஓதினோடனா கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி யாரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றாலா? இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் யெகோவனு மோசேனு கரது தேவ தர்சனத கூடாரத ஒழகிந்த அவன சங்கட மாத்தாடு ஹீகந்தனு நீனு இஸ்ராயலரிக ஆக்னாபிசி. இப்ப நல்லா கவனிங்க, கவனிச்சு. முக்கியமான வார்த்தையை சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. முக்கியவாத மாத்தன் எழுத்து கவனிச்சு. பஸ்கா என்பது பொதுவானது. பஸ்கா என்பது உதுவாதது. அது எல்லாருக்கும் பொதுவானது. அது எல்லாருக்கும் உதுவாதது. ஒரு மனுஷனுக்காக
பஸ்கா அடிக்கப்பட்டால் அவன் அந்த எகிப்திலிருந்து மீட்கப்படுவான் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ಪಸ್ಕ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟರೆ ಅವನು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕಾಣ್ತಾನೆ ಅಲ್ಲ ಗವನಿಂಗ ಚನ ಗಮನಿಸ್ರಿ ಎಗಿಪ್ತಿಲಿಂದ ಬಿಡುದಲೆ ಯಾವದಕ್ಕೆ ದಾನ್ ಪಸ್ಕ ಉದವಿ ಸೈಗ್ರದು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕಾಣಲಿಕ್ಕಾಗಿ ಪಸ್ಕ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ ನಾ ಮಾತೆ ಇಬ್ರಿ ಮಾತಿ ಪೋಡ್ರೆ ಆ ಮಾತನ್ನು ಈ ರೀತಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ ಎಗಿಪ್ತಿಲಿಂದ ಬಿಡುದಲೆ ಆಗಬೇಕು ಎಂದು ಸೊನ್ನಾಲ್ ಪಸ್ಕ ಅಡಿಕಪಡಬೇಕು ಐಗುಪ್ತದಿಂದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕಾಣಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಸ್ಕ ಕೊಯ್ಯಲ್ಪಡಬೇಕು ಅಲ್ಲ ಗವನಿಂಗ ಚನ ಗಮನಿಸ್ರಿ ಉಲ್ಲಗತ್ತಿನ ಪಿಡಿಯಿಲಿಂದ ಬಿಡುದಲೆ ಆಗ ವೇಂಡುಮಾನಾಲ್ ಪಸ್ಕ ಅಡಿಕಪಡ ವೇಂಡು ಲೋಕದ ಹಿಡಿತದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕಾಣಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪಸ್ಕ ಕೊಯ್ಯಲ್ಪಡಬೇಕು ಆನಾಲ್ ಆದರೆ ಬಲಿ ಮುರೈಮೆಗಳೆಂಬುದು ಯಜ್ಞ ವಿಧಾನಗಳನ್ನೋದು ಎಲ್ಲರ ಕಾಣದಲ್ಲ ಅದು ಎಲ್ಲರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ ಮೀಟ್ಕಪಟ್ಟ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಉರಿಯದು ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತ ಎಲ್ಲರೂ ಬಲಿ ಸಲ್ಲತ ಮುಡಿಯಾದೆ ಎಲ್ಲರೂ ಯಜ್ಞಗಳು ಅರ್ಪಿಸಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಮೀಟ್ಕಪಟ್ಟವರಿಗೆ ಉರಿಯದು தான் ಬಲಿ ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗಾಗಿಯೇ ಯಜ್ಞ ಬಸ್ಕಾ ಎಲ್ಲರಿಗೂಮಾನದು ಬಸ್ಕಾ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಇರುವಂತದ್ದು ಬಲಿಗಳು ಮೀಟ್ಕಪಟ್ಟವರಿಗಾಗಿ ಯಜ್ಞಗಳು ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗಾಗಿರುವುದು ಏನ ಬ್ರದರ್ ವ್ಯತ್ಯಾಸ ಏನ್ ಬ್ರದರ್ ವ್ಯತ್ಯಾಸ பஸ்கா அடிக்கப்பட்டால் எகிப்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள் பஸ்கா கொய்யல்பட்டரே எகிப்திலிருந்து விடுகடை காண்தாரே ஆம் ரைட் எத்தனை பேர் காமேட் சொல்ல முடியும் இந்த ஸ்டேட்மென்ட் வழங்குதா பஸ்கா அடிக்கப்பட்டால் எகிப்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள் இந்த ஹேலிக்கு அர்த்தவாக்கியதியா பஸ்கா கொய்யல்பட்டரே எகிப்திலிருந்து விடுகடை காண்தாரே இந்த ஸ்டேட்மென்ட் வழங்குறவங்க ஆமேட் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மீட்கப்பட்டவர்கள் இருக்கறாங்கல்ல இந்த விமோச்சிசல் பட்டவர் இதாரல்ல இவர்கள் அத்தனை பேரும் பரிபூர்ணர்கள் அல்ல இவர் அஷ்டு ஜனரு பரிபூர்ணவாதவர் அல்ல அவர்கள் மனுஷர்கள் அவர் எல்லாரும் மனுஷர் குறைவுள்ளவர்கள் குறத்தை உள்ளவர் பலவீனம் உள்ளவர்கள் பலவீனத்தை உள்ளவர் திருப்பியும் சொல்றேன் பலவீனம் உள்ளவர்கள் மத்தே எழுத்தனே அவர் பலவீனத்தை உள்ளவர் திரும்பவும் சொல்லுகிறேன் பலவீனம் உள்ளவர்கள் மத்தே எழுத்தனே அவர் பலவீனத்தை உள்ளவர் ஏதாவது ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டு சறுக்குவார்களே ஆனால் அதை நிவர்த்தி செய்கிறதற்குத்தான் பலிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாவதாதொரு ரீதியில் பலவீன கொண்டு தடவரிசல் படுவாக அதுக்காக நியமிசல் பட்டிருவந்தது யஜ்னகளு வழங்குதா அர்த்தாத்திரியா நான் இப்ப சொல்றேன் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நேரடியாக பலியாக ஆகல தகன பலியா முதல்ல எடுத்தவுடனே தகன பலி ஆகல ಯೇಸು ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ತಕ್ಷಣವೇ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವಾಗಿ ಅರ್ಪಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ ಮೊದಲೇ ಅವರ್ ನಮಕ್ಕಾಗ ಬಸ್ಕವಾಗಿ ಅಡಿಕಪಟ್ಟಾರ್ ಆತನು ಮೊದಲನೇದಾಗಿ ನಮಗಾಗಿ ಪಸ್ಕವಾಗಿ ಕೊಯ್ಯಲ್ಪಟ್ಟನು ಒಂದು ಕೊರಿಂಥ 5 ಲೇ ಸೊಲ್ಲಪಟ್ಟಿರುತ್ತದೆ ಒಂದು ಕೊರಿಂಥ 5 ರಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ 5 7 ನೆನಕರೆ 5 7 ಇರಬೇಕು ವಾಸಿಂಗ್ ಬರ್ಕಲಾ ಓದೋಣ ಆಗಯಾಲ್ ನೀವು ಪುಳಿಪಿಲ್ಲಾದವರಾಗಿ ಇರುಕರಬಡಿಯೇ புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்னவாக பலியிடப்பட்டாரா சத்தமா சொல்லுங்க என்னவாக பலியிடப்பட்டாரா சத்தமா சொல்லுங்க அனைவர் சொல்லாம இருக்கிறீங்க பின்னாடி சவுண்ட் இல்ல சத்தமா சொல்லுங்க முதல்ல என்னவாக பலியிடப்பட்டிருக்கிறாரா என்னவாக பலியிடப்பட்டிருக்கிறாரா இன்னும் ஒரு தடவை என்னவாக பலியிடப்பட்டிருக்கிறாரா அவர் பஸ்காவாக பலியிடப்பட்டபடினாலதான் நாம் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆத்தனு பஸ்கத யஜ்னவாகி கொய்த காரணவே நாம் லோகந்த பிடுகடேன் வந்திதேவே ஆமென் ஆமென் ஆனா அவர் பஸ்கா பலியோட நிறுத்தல சர்வாங்க ஹோமவாகி அர்ப்பிசல்பட்ட காரணம் தைரியமாய் நாம் அவர் சமூகத்துக்கு வர முடியும் தைரியவாய் சமூகத்துக்கு வரலி சாத்திய போஜன பலி அடிக்கப்பட்டதுனால போஜன யஜ்னவாகி அர்ப்பிசல்பட்டதிலிருந்த நம்முடைய எல்லைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது நம்ம பிராந்தியங்கள் எல்லாம் காப்பாடல் படுத்தது சமாதான பலியா
அடிக்கப்பட்டதினாலே சமாதான யக்னவாகி அர்ப்பிசல்பட்ட காரணம் தேவனோடு எப்போதும் சமாதான உறவு கொள்ள முடியுது தேவரோடு யாவாகலும் சமாதான சம்பந்தத்தில் இருபோது பாவ நிவாரண பலி ஆனதினாலே பாப பிராயச்சித்த யக்னவாததரிந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பாபகளு க்ஷமிசல்படுத்துவே குற்ற நிவாரண பலி ஆனதினாலே தோஷ பரிகாரக யக்னவாததரிந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது தோஷங்களு க்ஷமிசல்படுத்தவே திருப்பி சொல்றேன் மத்தே எழுதுனே விளங்கி கொள்றதுக்காக ஷார்ட்டா சொல்றேன் அர்த்தவாகலிக்க சூக்ஷ்மமாக எழுதுறேன் பஸ்காவாக அடிக்கப்பட்டதுனால உலகத்துல இருந்து மீட்கப்பட்டுட்டோம் பஸ்காவாகி கோயல் பட்டதிருந்தா நம்ம லோகம்தான் விடுகடை கண்டேவு மீட்கப்பட்டு சபைக்குள்ள சேர்ந்து இருக்கிறோம் விடுகடை ஒந்தி சபையில் சேரிசல் பட்டிதேவ ஆனால் நாம் எல்லோரும் பரிபூர்ணர்கள் அல்ல ஆதரே நாம் எல்லாரும் பரிபூர்ணர் அல்ல நீங்க ஏதாவது பலவீனப்பட்டால் எந்த நேரத்திலும் சிலுவையிலிருந்து அதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீ யாவதரல்லாதரு பலவீனத்தை ஹொந்திதரு சிலுவையின் தாதுக்கு பேக்காதந்த உத்தரவன்னு நீ படக்கொள்ளபோது அதுக்கு தான் பலிகள் அதுக்கே யக்னகள் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது திருப்பி சொல்றேன் மத்தே எழுதுனே பஸ்காவோட இஸ்ரவேலர்களை விட்டிருந்தார்னு வைங்க பஸ்கா தொந்திகே இஸ்ரேலரன்னு பிட்டிதுரும் திட்டுக்கொள்ளி இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு தீர்வு வந்துருச்சு இதுவரைக்கும் ஆடுத பாப்பக்கே பரிகாரம் வந்து எகிப்துல இருந்து மீட்டுட்டாங்க ஐகுப்து தந்தா பிடுகடை வந்துரும் இப்ப ஏதாவது காரியத்துல ஏதாவது பலவீனப்பட்டாங்கன்னு வைங்க ஈக யாவது ஒன்னு விஷயங்களில் பலவீன வந்துதுரும் திட்டுக்கொள்ளி முன்னாடி இருந்த பெரிய பாவங்களை அவங்க செய்ய போறது கிடையாது இஸ்ரவேலர்களுக்காக வழிமுறைமைகள் வைக்கப்பட்ட அதுக்காக இஸ்ரவேலருக்கே யக்ன விதிகளும் இடலாயிற்று இதை நான் ஏன் சொல்றேன்னா யாக்கு இயேசு நமக்காக பஸ்காவா அடிக்கப்பட்டதுனால உலகத்துல இருந்து மீட்கப்பட்டுட்டோம் இயேசு பஸ்காவாகி ஒடியல் பட்டிருந்ததா லோகந்தான் விடுகடை கண்டித்தவு அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு நந்தர ரக்ஷண வந்தித நந்தரா எங்காவது லேசா ஒரு சில இடங்கள்ல தவறுகிறோம்னு வைங்க எல்லாத்திலும் வந்து கடையை நான் தடவரசேவன் திட்டுக்கொள்ளி நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாவே பேசுறேன் சொல்ப பிராயோகிக்கவாகி எழுத்தேன் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா அவர் ரக்ஷண வந்திதேவா ஆமென் அதுக்கப்புறம் நீங்க எந்த குற்றமுமே செய்யலையா நந்திர யாவது தப்பு மாடில்வா என்ன முறைக்கிறீங்க சொல்லுங்க சிலுவை கடந்த கால பாவத்திற்கு அல்ல இந்த செகண்ட்ல நம்ம சறுக்குன காரியங்கள்ல இருந்து கூட நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்த வல்லதாக இருக்கிறது சிலுவே கத காலக்காகி மாத்திரவல்ல ஈ க்ஷணக்கு நாவு எடவிருவந்த காரியங்களிந்த நம்ம மேலக்கெத்துவந்த சக்தி உள்ளதாகிதே அல்லேலூயா அல்லேலூயா இத நாம என்ன வேணா செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல இதன்னு நாம் ஏன் பேக்காதரும் ஆடபோது எம்ப காரியக்காக எழுத்தில சிலுவையினுடைய மேன்மை எப்படிப்பட்டதுங்கிறத விளங்க பண்ணுவதற்காக நான் சொல்லுகிறேன் சிலுவைய சிரேஷ்டத்தை எஷ்டு என்பதன்னு ஹேளலிக்காக எழுதினேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் இப்போதும் கரண்ட்ல கூட எந்த காரியத்தையும் நம்ம சிலுவையில கிளைம் பண்ண முடியும் பாருங்க ஈகளு கூட பிரஸ்துதா சிலுவையிலி யாவதே விஷயங்களும் நாவு படக்கொள் போவதாகிது இப்ப பஸ்காவுக்கும் பலிகளுக்கும் வித்தியாசம் தெரியுதா ஈக பஸ்காக்கு யக்னக்கு வித்தியாசம் கொத்தாக்குதியா வித்தியாசம் தெரிஞ்சவங்க மட்டும் விளங்கின அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப எந்த செகண்ட்லயும் உங்களால எதுல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடிகிறது சிலுவையிலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடிகிறது யாவதே க்ஷணத்தில் கூட யாவது இந்த க்ஷமாபனை படக்க போகுது அந்த கேளுதுரு சிலுவை நான் படக்க போகுது தேவன் தம்முடைய ஜனத்தின் கடந்த காலத்தை மட்டும் அவர் நினைச்சு பிளான் பண்ணல சிலுவையில தம்முடைய ஜனத்தின் எதிர்காலத்தை நினைத்தும் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு தேவரு தன் ஜனர குறித்தாகி கத காலத குறித்தாகி மாத்திரா தன்னு யோஜனை மாடல ஆ ஜனர குறித்தாகி பவிஷத்தின குறித்தாகி யோஜனை மாடிதானே கடந்த காலத்துல மட்டும் சிலுவை நமக்கு பலன் தராது கத காலத காரியங்களுக்கு மாத்திர சிலுவை நமக்கு பல கொடல என்னுடைய பழைய பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்தார் அப்படின்னு சொல்லுவது மட்டுமல்ல நம்ம ஹலைய பாப்பங்கள்னால இயேசு க்ஷமிசிதா என்பதா ஏழது மாத்திரமல்ல இன்னைக்கு நான் ஏதாவது பலவீனங்கள்ல சறுக்குனா கூட என்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கு இவத்து நான் யாவதே பலவீனத்தை அள்ளி எடவிதறி கூட அதிர்ந்த நான் எத்தி நில்லிசலு அத்தனு சக்தனாகிதானே அல்லேலூயா இதை நீங்க சறுக்கிக்கிறீங்கிறதுக்காக நான் சொல்லல இது நீ எடவ பேக்கு என்பதற்காக நான் நேழ்த்தில
அவர் நம் மேல் வைத்திருக்கிற நேசம் அப்படிப்பட்டது ஆத்தன் நம் மேலிட்டிருந்த மமத்தை அஷ்டு தொடதாகிது இந்த அன்பு விளங்கிருச்சுன்னா இ பிரீத்தி அர்த்தவாய்த்து அந்த எழுதுற தேவனுடைய இந்த அன்பு விளங்கிருச்சுன்னா தேவர பிரீத்தி அர்த்தவாய்த்து அந்த எழுதுற அன்புள்ள எவனும் பாவம் செய்யான் பிரீத்தி உள்ளவனு யாரு பாபம் ஆடனு இந்த தேவனுடைய கிருபை வரங்கள் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னு சொன்னா தேவர கிருபை வரங்களும் நீங்க தெளித்து அந்த எழுதுற எல்லாத்துல இருந்து எழும்பி நிக்க ஆரம்பிச்சிருவீங்க எல்லாத்திலிருந்தாலும் நீ எத்து நிலைக்கு பிராரம்பிஸ்து விழாம ஓட ஆரம்பிச்சிருவீங்க எடபிடத ஓடலு பிராரம்பிஸ்து எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் சரி இத முதலாவது விளங்கிக் கொள்ளணும் எப்போதும் முதல் யாவாகல இதன் நான் அர்த்தம் ஆடிக்கொள்வேக்கு கர்த்தருடைய பலிகள் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறது தேவர யக்னங்கள் என்பது பிரதி தினமும் நமக்கு சகாயம் ஆடுத்தது ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை கொண்டு நம்மளை கழுவிக்கலாம் பிரதி தினம் ஆ ரத்தவன் இட்டு நம்ம தொழது கொள்ளபோகுது ஒவ்வொரு நாளும் அதுல இருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் பிரதி தினம் அதிலிருந்து நம்ம க்ஷமாபனை படக்கொள்ளபோகுது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் பிரதி தினம் ஆசீர்வாதவன படக்கொள்ளபோகுது ஏன் நான் இவ்வளவு அழுத்தி அழுத்தி சொல்றேன்னா யாக்கிதன்னு இஷ்டு ஒத்துக்கொட்டு எழுத்தேன் ஜனங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா அளவு ஜனங்கள மனோபாவனை ஹேகிதே என்று நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் தான் எனக்கு சிலுவை வேண்டும் ரட்சணை ஒந்துவ வரைக்கும் மாத்திரம் எனக்கு சிலுவை வைக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ரட்சணை ஒந்திட மேல எல்லவன்னும் நானே மாடபேக்குமதா நினைச்சுத்தார உண்மையா பொய்யா நிஜனா சொல்லா இன்னும் விளக்க விளக்கம் கேட்கவா இன்னும் அர்த்தவாக வரித்தில் கேள்ல என்னை மீட்கிறதுக்கு தான் சிலுவை நனனு பிடிசல் எந்த சிலுவை என் பழைய பாவங்களை கழுவுகிறதுக்கு தான் சிலுவை அண்ணா ஹலே பாப்பகளனு தொழையல் எந்த சிலுவை என்னுடைய பழைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் சிலுவை அண்ணா ஹலே ஜீவித்த பதலாயிசல் எந்த சிலுவை ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சணை வந்தது மேல சபைக்கு வந்த பிறகு சபைக்கு வந்த மேல எல்லாமே நான் தான் பண்ணணும் எல்லவும் நானே மாடுபேக்கு எல்லாம் நான் தான் செய்யணும் எல்லாம் நானே மாடுபேக்கு நான் ஜெபிச்சாதான் நான் பிரார்த்திச்சுதுறேன் நான் வேதம் வாசிச்சாதான் வாக்கிய ஓதுதுறேன் நான் காரியங்களை செஞ்சாதான் காரியங்கள் மாடுதுறேன் எல்லாம் நான் 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 நானே எல்லவும் நானும் 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 என்பதாகின இந்த மனப்பான்மை இருக்கா இ மனபாவனை இதையா ஆம் ரைட் சொல்லுங்க ஆமாவா இல்லையா இந்த மனப்பான்மை இருக்கிற வரைக்கும் நம்மளால எழும்ப முடியாது பாருங்க இந்த மனோபாவனை இரவோ விறகு நம்ம இந்த எதிர்காகல நல்ல கவனிங்க சனா கமனிசரி நல்ல கவனிங்க கமனிசரி ஒரே ஒரு வாக்கியத்துல இதை நான் உங்களுக்கு விளங்க பண்றேன் ஒன்றே ஒன்று வாக்கியத்தில் இதன் விவரிஸ்தேன் கிறிஸ்து சிலுவையில மரித்த போது அவரோடு சேர்ந்து நாமும் மரித்ததாக வேதம் கருதுகிறதா எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஆமேன் கிறிஸ்தனு சிலுவையில பிராண கொடு பிராண கொடுவாக நாவு ஆத்தனொந்திக சத்தம் என்பதா எஷ்டு ஜன அதனு நம்புத்தீரு நான் கேக்குறேன் கிறிஸ்துவோடு நாம் மரித்தோமானால் கிறிஸ்தனொந்திகே நாவு மரண ஒந்தி தள்ளி அவர் உயிர் தெழுகிற போது நாமும் உயிர் தெழுந்திருக்கிறோம் ஆத்தனு புனருத்தான ஒந்துவாக நாவு புனருத்தான ஒந்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ பரலோகம் உங்களை அப்படிதான் பாக்குது நீ வாரித்தி நினைச்சீரோ இல்லையோ பரலோகம் ஆகிய நிமன் நோடுது உண்மை அவருடைய ஜீவனுள்ள வாழ்வும் நமக்குள்ள இருக்கிறது ஜீவகரவாத பாலு நம்மளுக்காகிது எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு மட்டும் கிறிஸ்து தேவையில்லை பிரதர் நான் ஹலைய ஜீவிதக்கு மாத்திர கிறிஸ்துனு பேக்காகல பிரதர் ரட்சிப்புக்கு மட்டுமல்ல நான் ரட்சணைக்கு மாத்திர சீமித்தவல்ல ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் பிரதி தினத ஜீவிதக்கு காலையில விளக்கு மதியம் மத்தியானம் சாயங்காலம் அஞ்சு இரவுல ராத்திரியோ குடும்ப காரியம் குடும்ப காரியம் தொழில் காரியம் வியாபார ஊழிய காரியம் சேவை காரியம் எல்லாவற்றுக்கும் எல்லாத்திரல்லும் எனக்கு சிலுவை உதவி செய்யும் சிலுவை சகாயமாடுத்தது அல்லேலூயா இந்த உணர்வு எப்போதுமே உங்களுக்குள்ள இருக்கணும் இந்த பாவனை யாவாகல நிமொழுகி இருபேக்கு இந்த உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா பாவனை மாத்திரம் நிமொழுகி தான் தெழுதுற நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பித்து ஜயபரித்த ஜீவிதம் ஜீவிஸ்தீரா எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில கிளைம் பண்ணுவீங்க பாருங்க எல்லா ஒண்ணும் சிலுவை மேல இருந்த படக்கொள்தீரே எப்பவோ கிளைம் பண்றது இல்ல யாவாகலோ படக்கொள்ளதல்ல லெண்டேஸ்ல தியானிக்கிறது இல்ல துக்கத தினங்களில் தியானிச்சதல்ல ஞாயிற்றுக்கிழமை தியானிக்கிறது இல்ல பானுவார தியானிச்சதல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு சிலுவை உதவி செய்து கொண்டே இருக்கும் நமக்கு சிலுவை சகாயம் அடுத்தல இருத்தது ஹல்லேலூயா பஸ்காவோட நிறுத்தி இருந்தாருன்னு வைங்க பஸ்கா தொந்திக்கு நில்லி சித்திரம் திட்டுக்கோளி மீட்கப்பட்டு அப்படியே விட்டு இருந்திருப்பார்
ಬಿಡಿಸಿ ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿಬಿಡ್ತಿದ್ರು ಅಪ್ಪರ ಅದಕ್ಕೆ ಪರಗು ಅವರುಗಳಕ್ಕೆ ಇರುವ ಸಿರು ಸಿರು ಕುற்றங்கள் சில சில காரியங்களை தவறுகிற போது எங்கே போவார்கள் என்ன செய்வாங்க ಜನங்க ನಂತರ ಜನರ ಬಾಲಲು ಉಂಟಾ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ತಪ್ಪುಗಳು ದೋಷಗಳು ಆಗುವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ தான் ದೇವನ್ சொன்னார் ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರ ಇಡತ್ತಲ ಸೊಲ್ಲು இந்த ಬಲಿ ಮುರೆವೆಗಳು ಇರುಕ್ಕೆನ್ನು ಸೊಲ್ಲು ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಇದನ್ನು ಹೇಳು ಯಜ್ಞಗಳ ವಿಧಿಗಳು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಂಗ ಪರಿಶುದ್ಧമായി ವಾಳನಾನವರಲೇ ಅಳೆಕರೆನ್ ಅವರು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದುಕಲೆಂದು ನಾನು ಅವರನ್ನು ಕರೆಯುತ್ತೇನೆ ಅಣ್ಣಾ ನಾ ಪಾವಂ ಚಂಜಿರುವನು ಸಂಜಿರುವನನ್ನು ಭಯಪಡ ಬೇಡಾ ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ತೇನೋ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯಪಡ ಬೇಡ ಎಲ್ಲವಕ್ಕೂ ನಾನು ನಿವರ್ತಿಯೇ ಉಂಡು ಮಣ್ಣಿ ವೈತಿರುಕರೆನ್ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತವನ್ನು ನಾನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ ಎಲ್ಲವಕ್ಕೂ ಮೇರ್ಕೊಳ್ಳ ಸಿಲುವೆ ಇವುಗಳಿಗೆ ಉದವಿ ಸೆಯ್ಯೋ ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಿ ಬರಲಿಕ್ಕೆ ಶಿಲುವೆ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತದೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರಿಡತ್ತಿಲ್ ಸೊಲ್ಲು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಇದನ್ನು ಹೇಳು இதான் பஸ்காவுக்கும் பலிக்குமான வித்தியாசம் இதே பஸ்கா விகு யக்னக்கு இருவந்த வித்தியாசம் பஸ்கா ஆபிப் மாதம் அடிக்கப்படுகிறது பஸ்கா ஆபிப் திங்களு ஹொடியல் படுத்தது வாசிங்க பார்க்கலாம் ஓதோனா யாத்ரா புஸ்தகம் 13ல 4 விமோச்சன காண்ட 13ரல்லி 4க்கு யாத்ரா 13ல 4 ஆபிப் மாதத்தில் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள் ಚೈತ್ರ ಮಾಸದ ಈ ದಿನದಲ್ಲೇ ಹೊರಡುವವರಾಗಿದ್ದೀರಷ್ಟೇ ಪಸ್ಕಾ ಪಂಡಿಗೈ ಆಬಿಬ್ ಮಾದಂ ಅಡಿಕಪಟ್ಟದು ಪಸ್ಕಾ ಪಸ್ಕಾವು ಚೈತ್ರ ಮಾಸದಲ್ಲಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದು ನಾಟುಕುಟ್ಟಿ ಆಬಿಬ್ ಮಾದಂ ಅಡಿಕಪಟ್ಟದು ಈ ಯಜ್ಞದ ಕುರಿ ಚೈತ್ರ ಮಾಸದಂದು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟದು ಸೊಲ್ಲುಂಗ ಎಂದ ಮಾಸ ಅಡಿಕಪಟ್ಟದಾ ಆಬಿಬ್ ಮಾದಂ ಅಡಿಕಪಟ್ಟದು ಯಾವ ಮಾಸ ಚೈತ್ರ ಮಾಸ ಎಂಬುದಾಗಿ ಆಬಿಬ್ ನ ಎನ್ನ ಅರ್ಥನ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆಬಿಬ್ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ Everything be renewed. எல்லாம் புதிதாக்கப்படுதல்னு அர்த்தம் ಚೈತ್ರಾ ಎಂಬುದಕ್ಕೆ ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲವೂ ನವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಪುದಿದಾಕಪಡುದಲ್ ಅರ್ಥ ಎಲ್ಲವೂ ನವೀಕರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಪಸ್ಕಾ ಅಡಿಕಪಡುಗ್ರದೆಂದು ಸೊನ್ನಾಲ್ ಪಸ್ಕಾ ಹೊಡಿಯಲ್ಪಡುವುದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆಬಿಬ್ ಮಾದ ವರುಗ್ರದೆಂದು ಸೊನ್ನಾಲ್ ಚೈತ್ರ ಮಾಸ ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಎಲ್ಲ ಒಳಿಂದು ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲವೂ ನೀಗಿ ಎಲ್ಲ ಪುದಿದಾಕಪಡುದ ಅರ್ಥ ಎಲ್ಲವೂ ಹೊಸದಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಎತ್ತನೆ ಬೇರೆ ಆಮೇನ್ ಚೊಲ್ಲ ಮುಡಿಯು எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் நல்ல கவனிங்க சனா கமனிஸ்ரி திருப்பி நான் கேக்குறேன் மத்த கேள்த்தனே இஸ்ரவேலர்கள் பஸ்காவை அடித்தார்கள் இஸ்ரவேலர் பஸ்காவன் ஹொடதரு அப்ப என்ன அர்த்தம் எந்த மாதத்தில் அடித்தார்கள் யாவ் திங்களில் ஹொடதரு ஆபிப் மாதத்தில் அடிக்கிறார்கள் ஆபிப் திங்களில் ஒடித்தார் ஆபிப் மாதத்தில் அடித்தார்கள் என்று சொன்னால் ஆபிப் திங்களில் ஒடிதரு அந்த ஹேளுதரு எல்லாம் என்ன செய்யப்படுகிறது என்று அர்த்தம் எல்லவும் ஏனாக்தது அந்த அர்த்தம் சத்தமா சொல்லுங்க என்ன செய்யப்படுகிறது எல்லாம் புதிதாக்கப்படுகிறது எல்லவும் நவீகரிசல்படுத்தது இஸ்ரவேலருடைய 430 வருட அடிமைத்தன வாழ்க்கை மாற்றப்படுகிறது இஸ்ரவேலர 430 வருஷங்கள கால தாசத்துவ பதலாகுது இத்தனை வருஷம் இருந்த அவர்கள் மேல் இருந்த ஆளுகை மாற்றப்படுகிறது இஷ்டு தினங்கள் அவர் மேல் இருந்த துரத்தன பதலாயிசல்படுத்தது இத்தனை வருஷம் இருந்த பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது இஷ்டு தினங்கள் இருந்த சமஸ்யங்கள் பதலாகுது இத்தனை வருடம் அவங்க மேல் இருந்த உபத்திரவங்கள் எல்லாம் களையப்படுகிறது இஷ்டு தினங்கள் அவர் மேல் இருந்த உபத்திரவங்கள் எல்லாம் நீகிசல்படுத்தது எல்லாம் புதிதாக்கப்படுகிறது எல்லவும் நவீகரிசல்படுத்தது பஸ்கா அடிக்கப்பட்டால் பஸ்கா ஒடையல் பட்டரு எல்லாம் புதிதாக்கப்படுதுன்னு அர்த்தம் எல்லவும் நவீகரிசல் படுத்துதேன் அர்த்தம் இப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் யார் பஸ்காவாக அடிக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க நிமகாகியும் நனகாகியும் யார் பஸ்காவாக ஒடையல் பட்டிருவது அப்ப இயேசு நமக்காக பஸ்காவாக அடிக்கப்பட்டால் இயேசு பஸ்காவாக ஒடியல்பட்டிரோதாதரே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது நம்ம பாலினால் எல்லவும் நவீகரிசல்பட்டிது எவ்ரிதிங் பீ ரினியூட் எல்லவும் நவீகரிசல்பட்டிது எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது எல்லவும் நவீகரிசல்பட்டிது உங்க வாழ்க்கையில இருந்த பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கையா மாறுது நம்ம பாலினால் இந்த ஹளே உடன்படிக்கை ஒச உடன்படிக்கையாய் பதலாகிது பழைய சிருஷ்டி புது சிருஷ்டியா மாறுகிறோம் ஹளே சிருஷ்டி வசா சிருஷ்டியை பதலாக்குது பாவியா இருந்த நாம நீதிமான்களாய் மாறுகிறோம் பாப்பிகளாகி நாம் நீதிவந்தராய் பதலாக்குது குற்றவாளிகளாய் இருந்த நாம பரிசுத்தவான்களாய் மாறுகிறோம் தோஷத்தின் தும்பல்பட்ட நாம் பரிசுத்தராகி பதலாகிதேவே தரித்திரராய் இருந்த நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம் படத்தனதல்லி தான் நாம் ஐஸ்வர்யவந்தராய் பதலாக்குது வியாதிஸ்தராய் இருந்த நாம சுகமுள்ளவர்களாய் மாறுகிறோம் ரோகிகளாகி நாம் ஆரோக்கியவந்தவராய் பதலாக்குது கர்த்தருக்கு விரோதிகளாக இருந்த நாம கர்த்தருக்கு பிள்ளைகளாய் மாறுகிறோம் கர்த்தனுக்கு துரோகிகளாகி நாம் ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬದಲಾಗಿದ್ದೇವೆ ಎಲ್ಲಾ ಪುದಿದಾಕಪಡುಗ್ರೆ ಎಲ್ಲವೂ ನವೀಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ
அல்லேலூயா 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 என்ன ஆச்சரியம் தெரியுமா ஏன் ஆச்சரியம் கோத்தா வேதம் எவ்வளவு அழகாய் திட்டமிட்டது தெரியுமா வாக்கியம் எஷ்டு சுந்தரமா யோசனை மாடித கோத்தா 10ஆம் தேதி ஆட்டை தெரிவி செய்வார்கள் ஆபீப் மாதத்திலே 10ஆம் தேதி ஆபீப் திங்கள் அத்தனை தினதல குறி ஆர்ஸ்கோபேக்கு 14ஆம் தேதி அடிப்பாங்க மாலை 3 மணி வேளையில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் அதனாலக்கனே தினா சஞ்சே 3 கண்டே ஒத்திகே குறி ஒடியல் படுத்தது பிரமாணத்தின்படியே இயேசு ஆபீப் மாதம் 10ஆம் தேதியிலே இஸ்ரவேலர்களாய் ராஜாவாக தங்களுடைய தங்களுடைய பிரதிநிதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டார் இஸ்ரவேலரா ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಅನುಸಾರವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಆಬೀಬ್ ತಿಂಗಳಿನ 10ನೇ ದಿನದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ತಮ್ಮ ಅರಸನಾಗಿ ಅವರು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿದರು ಅವರளுடைய ಪ್ರತಿನಿಧಿಯಾಗ ಸ್ಥಿರವಿ ಸೇಯಪಟ್ಟಾರ್ ಅವರಿಗೆ ಮಧ್ಯಸ್ಥನಾಗಿ ಅತನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು 14ಆಂ ತೇದಿ 14ನೇ ದಿನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅಡಿಕಪಡುವ ವೇಳೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಡುವ ಸಮಯ ಇಸ್ರಾಯೇಲಕ್ಕೆ ಪೋಣವಂಗಳಿಗೆ ತಿಳಿಯೋ ಇಸ್ರಾಯೇಲ್ಗೆ ಓದವರು ಗೊತ್ತು ಇಂದ ಪಕ್ಕ ಮೋರಿಯಾ ಮಲೆ ಈ ಕಡೆ ಮೋರಿಯಾ ಬೆಟ್ಟ ದೇವಾಲಯ ಇರುವಂತಕರ ಮಲೆ ದೇವಾಲಯ ಇರುವ ಪರ್ವತ 300 ಮೀಟರ್ ತಳ್ಳಿ 300 ಮೀಟರ್ ದಾಟಿ ಕೋಲ್ಕತ್ತಾ ಪಾರೆ கொல்கத்தா பண்டே ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்ப தூரம்லாம் இல்ல இப்ப உங்களுக்கு புரிய முடியாச்சுன்னா நம்ம சர்ச் இருக்கிறதுக்கும் அந்த மெயின் ரோடு இருக்கிறது தான் இந்த இந்த கேப் தான் அர்த்தமாகுவ ரீதியில் நம்ம சபை இருக்கு மெயின் ரோடு இருக்கு வித்தியாசமே இயேசு இயேசுவை சிலுவையில் அடிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசு சிலுவையில் ஒடியவாக ஏனாயித்து கொத்தா இவர் இங்க சிலுவையில் அறையப்படுகிற அதே நேரம் சிலுவையில் ஒடியல் படுவ அதே சமயம் தேவாலயத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடக்க ஆரம்பித்திருந்தது தேவாலயத்தில் பஸ்காவன்னு ஒடையலிக்க எல்லா சித்தத்தைகள் நடந்தது பிரதான ஆசாரியர்கள் இவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் மகா யாஜகர் இத்தனை சிலுவையில் உடைத்தார் இவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் விழ ஆரம்பித்திருக்கிறது இதர ரத்தம் அணி அணிகளாய் பீழல் பட்டு இயேசு பஸ்காவாக அடிக்கப்பட்டிருக்கிறார் இயேசு பஸ்காவாய் ஒடையல் பட்டிதானே அட் தி சேம் டைம் அதே கலிகையில் தேவாலயத்தில் தேவாலயத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் லட்சானுகட்டல ஜனரு இஸ்ரவேல் முழுவதிலும் இருந்த ஆண்கள் வந்து விட்டார்கள் இஸ்ரவேலர்கள் இத்தனை எல்லா புருஷர் வந்திதார 10 பேர் 100 பேர் மத்தியில் சிலுவையில் அடையப்படல பிரதர் அத்து 100 மந்திய நடுவே சிலுவை ஆக்கல் படலில பிரதர் 10 பேர் 1000 பேர் மத்தியில் அல்ல 10 சாவிரம் மந்தியதல்லி அல்ல லட்சக்கணக்கான ஜனங்கள் லட்சானுகட்டல ஜனர நடுவே பஸ்காவை அடிக்கும்படிக்கு பஸ்காவன் ஒடியலெந்து தேவாலயத்தில் கூடி இருக்கிறார்கள் தேவாலயத்தில் கூடிதார எங்கு பார்த்தாலும் தலைகள் எல்லி நோடுதுரு தலைகளே தேவாலயத்தில் ஆராதனை ஆரம்பிக்கிறது தேவாலயத்தில் ஆராதனை பிராரம்பமாகிறது லேவியர்கள் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார்கள் லேவியர் ஆடுகளின் ஆடலை பிராரம்பிஸ்தார் அல்லேலூயா கோரஸ் பாட ஆரம்பிக்கிறாங்க அல்லேலூயா வந்து ராக ஆடலை பிராரம்பிஸ்தார் 113 ல இருந்து 118 வரைக்கும் பாட ஆரம்பிக்கிறாங்க கீர்த்தனை 113 இந்த 118 வரைக்கும் ஆடலை பிராரம்பிஸ்தார் சில் அங்கே தேவாலயத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி கொண்டு வரப்படுகிறது தேவாலயக்கே பஸ்கத குறிமறி தரல் படுத்தது அங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிற அதே வேளையில பஸ்கத குறி கொயல் படுவ அதே கலிகையில் உள்ள ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் இடி ஜகத்துக்கு எல்லாத்துக்காகவும் எனக்காகவும் நிமகாகியும் நனகெந்து நம்முடைய சந்ததிகளுக்காகவும் நம்ம வம்சாவளிகளிகெந்து இந்த மோரியா மலையிலே ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் ஆ மோரியா பர்வத்தில் குறிமறியன்னு நமக்காக கொல்கத்தா பாறையில இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி பஸ்காவாக அடிக்கப்பட்டார் அதுல நமக்காகி கோல்கத்தா ಅದಲ್ಲಿ ಯೇಸು ಎಂಬಂತ ಕುರಿಮರಿ ಕೊಯಲ್ಪಟ್ಟ ಅದೇ ಗಲಿಗೆಯಲ್ಲಿ ಪಸ್ಕಾ ಅಡಿಕಪಡುವ ಅದೇ ವೇಳೆಯಲ್ಲಿ ಪಸ್ಕಾ ಒಡೆಯಲ್ಪಡುವ ಅದೇ ಗಲಿಗೆಯಲ್ಲಿ ಲಕ್ಷಕಣಕಾನ ಜನಗಳು ಲಕ್ಷಾನ್ ಗಟ್ಟಲೆ ಜನರು ಅಲ್ಲೆಲೂಯಾ ಅನ್ನು ಕೋರಸ್ ಪಾಡುವ ಅದೇ ನೇರತಲ್ಲಿ ಅಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬಂತ ರಾಗಾಡುವ ಅದೇ ಗಲಿಗೆಯಲ್ಲಿ ಯೇಸು ತಮ್ಮಡಿಯ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಜೀವನ ಬಿಟ್ಟ ಯೇಸು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಬಿಟ್ಟನು அவர் பஸ்காவாக அடிக்கப்பட்டதுனாலதான் உலகம் மீட்கப்பட்டது அத்தனை பஸ்காவாகி ஒடியல்பட்ட காரணமே ஜகத்தை விடுகடைன்னு கண்டித்து எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் ஆமேன் The same time, brother. அதே கலிகையில் brother. Same time. அதே கலிகை. லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில லட்சானுகட்டலே ஜனர மத்தியதல்லி வேத பண்டிதருடைய கருத்துப்படி 30 லட்சம் பேராவது அன்னைக்கு கூடி இருந்திருக்கணும் பஸ்காவில ಸತ್ಯವೇದ ಪಂಡಿತರ ಲೆಕ್ಕಾಚಾರದಂತೆ 30 ಲಕ್ಷ ಜನರಾದರೂ ಅಲ್ಲಿ ನೆರೆದಿದ್ರಂತೆ ಕುರೈಂದ ಪಕ್ಷ ಕಣಕ್ಕೆ ವರ್ರವಂಗಳೇ 6 ಲಕ್ಷ ಪೇರ್ ಸೊಲ್ವಾಂಗ ಕಡಿಮೆ ಪಕ್ಷ ಲೆಕ್ಕಾಚಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು 6 ಲಕ್ಷ ಜನರಂತೆ ಅಧಿಕಪಕ್ಷವಾಗಿ 30 ಲಕ್ಷ ಪೇರ್ ಬಂದಿರ್ಗುಣು ಅನಿಗೆ ಅಧಿಕ ಪಕ್ಷವಾಗಿ 30 ಲಕ್ಷ ಜನರು ನೆರೆದಿರಬೇಕು ಬಸ್ಕಾ ಆಟುಕುಟ್ಟಿಯ
அவங்க அடிக்கிற அதே வேளையில பஸ்கத குரியன்னு உடைவு அதே கலிகையில இயேசு சிலுவையிலே நம்முடைய பஸ்காவாக அடிக்கப்பட்டார். இயேசு சிலுவையிலே நம்ம பஸ்காவாகி உடையல்பட்டார். எல்லாம் புதிதாக்கப்பட்டது. எல்லவும் நவீகரிசல்பட்டது. எல்லாம் புதிதாக்கப்பட்டது. எல்லாம் நவீகரிசல்பட்டது. பழைய உடன்படிக்கை முடிஞ்சு புது உடன்படிக்கை. அலை உடன்படிக்கை முகிது ஒச உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு. அலை உடன்படிக்கை முகிது ஒச உடன்படிக்கை. எவ்ரிதிங் பி ரெனியூட். எல்லாம் நவீகரிசல் பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதன நம்பத்தக்கவர் தன்னியராகிதார். என்னன்னா என்னன்ற பஸ்காவின் ஆசீர்வாதமே விசுவாசத்துல தான் இருக்கு. பஸ்காத ஆசீர்வாதமே விசுவாசத்துல இருக்குது. நான் திருப்பி சொல்றேன். மத்த எழுத்தனே பிரதர் எல்லாம் புதிதாயிடுச்சுன்னு சொல்றீங்களே. எல்லாம் நவீகரிசல் பட்டிதான். நிறைய காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னும் புதுசா ஆகலையே. தும்பா காரியங்கள் நான் பாலல் இன்னும் நவீகரிசல் படலே. அது ஏன் பிரதர்? அது யாக் பிரதர்? ஒரு கேள்வி வருதுல. உன் பிரச்சனை வருத்தல. என் வாழ்க்கையில அப்ப எல்லாம் புதிதாகணும்ல. நன் பாலல் எல்லாம் நவீகரிசல் படவே. ஒரு சில விஷயங்கள் இன்னும் பழைய காரியங்களே தொடர்ற மாதிரி இருக்கே பிரதர். கிளந்து காரியங்கள் அலைதாகியே இம்பாலிஸ் வந்து இதெல்லாம் பிரதர். கவனிங்க. கவனிசரி. பழைய ஏற்பாட்டு முறைமை என்ன? அலை உடம்படிக்கிய விதானங்களேனு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை கதவிலே பூசணும். பஸ்கத குரியனு கொய்து அதன் ரத்தம்னு நிலவு பட்டிகளுக்கு அச்சுபேக்கு. அப்படி பூசிட்டா அரித்தி அச்சுபிட்டுரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரு மேலையும் சங்கார தூதனுக்கு அதிகாரம் கிடையாது. மனே உலகி இருத்தக்கோர் மேல சம்மார தூதனுக்கு அதிகாரம் இல்ல. ஆம் ரைட். சரி, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். சரி, இப்ப நான் கேக்குறேன், யாராவது இஸ்ரவேலன், யாராவது இஸ்ராயலனும், யாராவது ஒரு யூதன், யாராவது ஒப்ப யூதியனும் ரத்தத்தை பூசலைனா என்ன நடந்திருக்கும்? ரத்தம் ஒன்னும் அச்சதே ஓகிதுற என்ன அடித்தித்து சொல்லுங்க. என்ன சங்கார தூதனால என்ன பண்ணிருப்பாங்க? சம்மார தூதன் ஏன் மாடுத்தா அடிக்கப்பட்டிருப்பாங்களா? ஒடியல் பட்டுத்தீதா? அப்புறம் பனிரெண்டுல பனிரெண்டுல 38 அவர்களோட கூட பலஜாதியான ஜனங்கள் அநேகர் புறப்பட்டு போனாங்களா? என்னை கவனிங்க. அவர் வந்து பகுமந்தி அந்நியரும் ஒரட்டு ஓதரும். பஸ்கா அடிக்கப்பட்ட போது, பஸ்கா ஒடியல் பட்ட சமயத்தில் இஸ்ரவேலர்கள் மட்டும் எகிப்தை விட்டு புறப்படல. இஸ்ரேல் மாத்திரே ஐகுப்தை விட்டு ஒரடல் இல்ல. பல ஜாதியான ஜனங்கள் புறப்பட்டாங்க. அளவு அந்நிய ஜனரு கூட ஒரட்டு ஓதரும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அர்த்தம் ஏனும்? அப்ப இவங்க எல்லாம் எப்படி புறப்பட்டாங்க? இவரெல்லாம் எங்க ஒரட்டு ஓதரு? இவங்க எல்லாம் சாகாம எப்படி பிழைச்சாங்க? இவரெல்லாம் சாயத எங்க பதுக்குதுரு? அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன் அர்த்தம் தரு? இந்த பலஜாதியான ஜனங்கள், இ அளவு ஜாதியாத ஜனரு, அவர்களும் இஸ்ரவேலர்களை போல பஸ்காவா அடிச்சிருக்கணும். அவரும் இஸ்ராயலரந்தே பஸ்கா ஒன்னு உடதிருபேக்கு. ஆம் ரைட். சரினா? அப்படி இல்லைன்னா கில்லதா பட்சதல்லி பஸ்கா அடிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்கள உள்ள வந்து உட்கார்ந்து இருந்திருக்கணும். பக்ஷா பஸ்கா ஒடியல் பட்ட மனையில அவரு வந்து குளித்திருபேக்கு. உண்மைதானா? நிஜனா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் இப்படி நான் திருப்பி சொல்றேன். மத்த எழுத்தேனே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்ச உடனே மீட்கப்படுகிறாங்கன்னா எப்படின்னா, பஸ்கா ஒடியல் பட்ட தட்சிணா ஒரு விமோச்சிசல் படுத்தார். இஸ்ரவேலர்கள் நம்புறாங்க, இந்த பஸ்கா ரத்தத்தை
ரத்தத்தை பூசினால் நான் காப்பாற்றப்படுவேன். இஸ்ரவேலர் நம்பத்தாரே பஸ்கத ரத்தமன் அச்சிதரே நான் காப்பாடல் படுத்தேன். இத கேள்விப்பட்ட புறஜாதியானும் நம்புகிறான், இப்படி பஸ்கா ரத்தத்தை பூசினால் நானும் மீட்கப்படுவேன். இதனு கேளுத அந்நிய ஜனரும் நம்புத்தாரே பஸ்கத ரத்தமன் அச்சிதரே நானும் காப்பாடல் படுத்தேன். நம்பிக்கையோட பஸ்காவை அடிச்ச இஸ்ரவேலன் மட்டும் மீட்கப்படல, நம்பிக்கையொந்திக பஸ்காவன் உடத இஸ்ரேல் மாத்திர விமோச்சிசோட பஸ்காவை அடிச்ச புறஜாதியானும் மீட்கப்பட்டான். நம்பிக்கையொந்திக பஸ்காவன் உடத அந்நிய ஜனரும் பிடிசல் பட்டரு. அப்ப அந்த அடிக்கப்படுகிற இந்த ஆட்டில இல்ல ஒடியல் படுவந்த ஆடு குறியல் எல்லாம் இந்த ஆட்டின் ரத்தத்தின் மேல வைக்கிற விசுவாசத்துலதான் காரியம் இருக்கிறது. குறிய ரத்தத மேல எடுத்தக்க விசுவாசத்துல காரியம் அடக்கவாகுது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நான் கேக்குறேன், ஒருவேளை ஒரு எகிப்தியன் பஸ்காவை அடித்திருந்தால் அவனும் என்ன செய்யப்பட்டிருப்பான்? மீட்கப்பட்டிருப்பான். ரத்தத்தின் மேல வைக்கிற விசுவாசம் தான் வேலை செய்கிறது. அல்லி குறிமறி அல்ல, குறிமறிய ரத்தத மேல எடுத்தக்க விசுவாசமே அது கலசம் ஆடுது. அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், அதனே நிமகு எழுத்தேனே. நமக்காக அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, இயேசு நமக்காய் ஒடியல் பட்டது மாத்திரமல்ல, சொல்றதல்ல அதனு சிம்மாசனம் விட்டு வந்தது மாத்திரமல்ல, சும்மா அவர் இயேசு பலியானார் பலியானார் சொல்றதல்ல, சும்மனே இயேசு யக்னவாதம் யக்னவாதம் தேளது மாத்திரம், உலகமே சொல்லுது, லோகமே எழுத்தது, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு, இயேசு சிலுவையில் ஒடியல் பட்டா என்பதா. ஆனா அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அவருக்கு நமக்கு வித்தியாசம் கொத்தா, இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு நனகாய் ஒடியல் பட்டா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாம் நவீகரிசல் பட்டிது, சங்கார தூதனுக்கு நான் தப்பிக்கப்பட்டிருக்கிறேன், தூதனுக்கு நான் தப்பிசல் பட்டிதேன், எகிப்தின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஐகுப்ததா இடுத்ததிந்த நான் பிடிசல் பட்டிதேன், நான் சுயாதீன மாறி இருக்கிறேன், சொந்தமாகும் கிடைக்கும், தேசத்தை பெற்றுக் கொள்ளுவேன், விசிராந்தி தாய்க்க தேசம் படக்கொள்தேனே. அந்த விசுவாசம் தான் இ விசுவாசவே பஸ்காவின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைக்கிறது. பஸ்கத ஆசீர்வாதங்களை படக்கொள்ளிக்கே முந்தே கொளுத்தது. எல்லாம் புதிதான பிறகு நான் புதிதாச்சுன்னு நம்புறது இல்ல, எல்லாம் நவீகரிசல் பட்ட மேலே நான் நம்புத்தேன், எல்லாம் புதிதாகட்டும் நான் கண்ணால பார்த்து நம்புறேன்னு சொல்றதல்ல, எல்லாம் நவீகரண கொலலி கண்ணின் தான் நோடுத்தேன் என்பதாகி அல்ல, எல்லாம் புதிதாகுதுன்னு நம்புகிற போதுதான் அதை உங்க கண்களால பார்க்க முடியும். எல்லாம் நவீகரிசல் படலிக்கு இதே முதாகி நம்புவாகலே கண்கள் நோடுத்தவ. இதுதான் வித்தியாசம், இதே வித்தியாசம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். வேதம் சொல்லுதுங்க, லிட்டரலா சொல்லுது, எல்லாம் புதிதாயிருச்சு. சத்தியவத ஸ்பஷ்டமாக எழுத்தது, எல்லவும் நூத்தன வாய்த்தம்பதாய். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உடைய வாழ்க்கை முழுவதும் புதிதாக்கப்பட்டிருக்கிறது, ஜீவிதவெல்லாம் நூத்தனமாகிது. அப்படியே நம்புங்க, ஆகிய நம்புறிய. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, தொட்டு சமஸ்ய என்னதுரே, இந்த பழைய அனுபவங்கள் இருக்கு பாருங்க, பழைய கால சிந்தனைகள், பழைய கால யோசனைகள், ஏற்கனவே ஒரு வியாதியில ஜெபம் பண்ண சரியாகல, முதலே வந்து ரோகக்கு பிரார்த்தித்த குணவாகல, ஏற்கனவே ஒரு கடனுக்கு ஜெபம் பண்ண அது சரியாகல, சாலக்காய் பிரார்த்தித்தா சரியாக, ஏற்கனவே ஒரு வேலைக்கு ஜெபம் பண்ண அது கிடைக்கல, கலசக்காய் பிரார்த்திச்சு அது சிகலில, உங்க பழைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. பழைய அனுபவங்கள் எல்லாம் சொல்ப மூட்டை கட்டி பதுகிடுற, பூர்வ மாணவிகளை சிந்திக்காதீங்க, பூர்வவாதத்தை சிந்திச்சுபேடி, பழையவைகளை யோசிக்காதீங்க, பழையதன்னு யோசிச்சுபேடி, கர்த்தர் எல்லாவற்றையும் புதிது புதிதாய் செய்கிறார், கர்த்தர் எல்லாத்திலும் நூத்தன நூத்தனவாய் மாடு, அவருக்கு பிடிச்சதே புதுசா செய்யணும் தெரியுமா, இஷ்டவாததே நூத்தனவாய் மாடுறதுக்கு, ஒரு காரியத்தை ஒரு தடவை தான் செய்வாரு, ஒன்னு காரியம் ஒன்றே பாரி
நல்ல வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா அந்த அரண்கள் எல்லாம் அப்படியே இடி ஆரம்பிச்சிடும். வாய் தருது மாட்டாடல் பிராரம்பிச்சுவாக இருவா கோட்டை கொத்தல்கள் கிடவி பீழ்த்தும். வாய மட்டும் மூடிட்டு இருந்துடாதீங்க. வாய் மாத்திரம் மூச்சு குளித்து நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் யாவதே நக்கராத்மக யோசனை திறந்துருங்க. வாயன்னு தெருதுபடி வாய திறந்த மாத்திரத்துல வாயன் திறந்த மாத்திரக்கு சிந்தையில சாத்தான் கட்டுகிற எல்லா அரண்களும் இடி ஆரம்பிச்சு சைத்தானாக்குவா எல்லா கோட்டைகளும் கிடவி பீழுவலுக்கு பிராரம்பவாக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? புதிதானவைகளை பார்த்த பிறகு புதிதாக்கப்படுவதுன்னு நம்புவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒசதாகி மாடல் பட்டிருதுன்னு நோடி ஒசதாக்தே முதாய் நம்புவதல்ல கிறிஸ்தவ ஜீவிதம். புதிதாக்கப்பட்டிருக்கிறேன்னு நம்புகிறதுனால புதிதாக்கப்படுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நூத்தன கொள்ளுத்ததே என்பதாகி நம்பிக்கை இடோதுரிந்த நூத்தன கொள்ளுத்தது நோடி அதே கிறிஸ்தவ ஜீவிதம். பஸ்கா ஆட்டுக்குட்டி மேல நீங்க வைக்கிற விசுவாசத்தெல்லாம் விஷயம் இருக்கு. இக பஸ்கத குறிமறி மேல இடத்தக்க விசுவாசத்திலே காரியம் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமே. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு 5-10 நிமிடத்துக்குள்ள முடிச்சிடலாம். ஒரு காரியம் மாத்திரம் நோடி ஒரு 5-10 நிமிஷம் வாசிங்க பார்க்கலாம். ஓதோனா 1வது வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். ஒன்றுனே வாக்கிய பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். 12 யோவான் எவ்வளவு தெளிவா எழுதுறாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். யோவான் எஷ்டு ஸ்பஷ்டவாகி பரித்தான் என்னது கொண்டு உதாரணம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே
பஸ்காபு பர்லிக்கு ஆறு திவசத முன்சே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார் இயேசு பெத்தானியாக்கு வந்தனு ஐம் ரைட் சரினா ஆமென் அப்படியே சொல்லுது அவர் ரொம்ப தெளிவா எழுதுறார் பாருங்க பல ஸ்பஷ்டமாய் பரித்தானே ஏ பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே பஸ்காபு பருவதற்கு ஆறு திவசத இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார்னு சொல்லிருக்கலாம்ல இயேசு பெத்தானியாக்கு வந்தனன் தேளிர்போது தேவை அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவை எங்க வந்திருக்கிறார்னு எல்லி பந்திதார் அன்னதே முக்கிய அதுன லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தா அதேனு லாஜர் இதுதான் தான் பெத்தானியாக்கு வந்தனு அவர் அவர் பேரை ஏன் இவர் இடையில அப்படி சொல்றாரு பாருங்க லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தா அப்பதான் நோடு யாவரித்தன் லாஜர்னு இதுதான் பெத்தானியக்கு மரியாள் இருந்த பெத்தானியான்னு சொல்லலாம்ல மரியாள் இதுதான் பெத்தானியா லாசரோட நமக்கு நல்லா யாரத்தான் தெரியும் லாஜருக்கிந்த எச்சா யார் கொத்து மரியாள் இல்லையா லாசருவை உயிரோடு எழுப்பின காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துனு லாஜரனனு ஜீவந்தவாக எபிசித காரிய பரியோனவாகிது திருப்பி சொல்லுங்க எந்த வசனத்திலிருந்து எந்த வசனம் வரைக்கும் ஒன்னாவது வசனத்திலிருந்து 45 போட்டுக்கிறேன் சரியா 45 வரைக்கும் உயிரோடு எழுப்புனது சொல்லப்பட்டிருக்கிறது சமிசி ஒன்னே வாக்கியதின் அன்னொந்தனே அத்தியாத ஒன்னே வாக்கியம் தான் 45 வாக்கியத வரைக்கும் ஜீவந்தவாக எபிசிதர் குறித்து பரியோனவாகிது இப்ப 46 என்ன நடக்குது தெரியுமா 46 என்ன நடித்ததை கொத்தா 46 இருந்து தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம் அவர்களில் சிலர் பரிசெயரிடத்தில் போய் இயேசு செய்த இந்த அற்புதத்தை அதாவது லாசருவை உயிரோடு எழுப்பினதை அவர்களுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசெயரும் ஆலோசனை சங்கம் முழுவதையும் கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள் அப்பொழுது அவர்களில் ஒருவனும் ஆசாரியனுமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறி இருக்கிற எல்லா தேவனுடைய ஜன பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும்படியாக மரிக்கப் போகிறார் என்றும்
தீர்க்க தரிசனமாய் சொன்னான், அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதருக்குள்ளே சஞ்சரியாமல் தம் அவ்விடம் விட்டு வனாந்திரத்திற்கு சமீபமான இடமாகிய எப்பிராயும் என்னப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷனுடனே கூட தங்கியிருந்தார். போதும், ಆದರೆ ಕೆಲವರು ಪರಿಸಾಯರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಯೇಸು ಮಾಡಿದ್ದನ್ನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದರು. ಆಗ ಮಹಾಯಾಜಕರು ಪರಿಸಾಯರು ಇರು ಸಭೆಯನ್ನು ಕೂಡಿಸಿ, ನಾವು ಮಾಡುವುದು ಇದೇನು? ಈ ಮನುಷ್ಯನು ಬಹು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನಲ್ಲ, ನಾವು ಅವನನ್ನು ಹೀಗೇ ಬಿಟ್ಟರೆ ಎಲ್ಲರೂ ಅವನನ್ನು ನಂಬಾರು, ಮತ್ತು ರೋಮ್ ರಾಜ್ಯದವರು ಬಂದು ನಮ್ಮ ಸ್ಥಾನವನ್ನು ಜನವನ್ನು ಸೆಲಕೊಂಡಾರು ಅಂದರು. ಆದರೆ ಅವರಲ್ಲಿ ಕಾಯಾಫನೆಂಬುವವನು ಆ ವರ್ಷಕ್ಕೆ ಮಹಾಯಾಜಕನಾಗಿದ್ದು ಅವರಿಗೆ, ನಿಮಗೇನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ, ಜನವೆಲ್ಲ ನಾಶವಾಗುವುದಕ್ಕಿಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಸಾಯುವುದು ನಿಮಗೆ ಹಿತವೆಂದು ನೀವು ಆಲೋಚಿಸುವುದೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದನು. ಇದನ್ನು ಅವನು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಆದರೆ ತಾನು ಆ ವರ್ಷದ ಮಹಾಯಾಜಕನಾದುದರಿಂದ ದೇವ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಮಾತಾಡಿ ಯೇಸು ಆ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಸಾಯುವುದಕ್ಕಿದ್ದಾನೆಂದು ಹೇಳಿದನು. ಯೇಸು ಆ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಚದುರಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಹ ಸಾಯುವುದಕ್ಕಿದ್ದನು. ಆ ದಿನದಿಂದ ಆತನನ್ನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಆಲೋಚಿಸುತ್ತಿದ್ದರು. ಹೀಗಿರಲಾಗಿ ಯೇಸು ಇನ್ನೂ ಯಹೂದಿಯರೊಳಗೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ತಿರುಗಾಡದೆ ಅಲ್ಲಿಂದ ಅಡವಿಯ ಹತ್ತಿರದ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಎಫ್ರಾಯಿಮ್ ಎಂಬ ಊರಲ್ಲಿ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಇದ್ದನು. ಗಮನಿಸ್ರಿ, ಯೇಸು ಲಾಸರವೇ ಉಯಿರೋಡು ಎಳುಪುಗ್ರಾ, ಯೇಸು ಲಾಜರನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸ್ತಾನೆ. ಒಂದು ಮಿಗಪೆರಿಯ ನನ್ಮೆಯೇ ಸೇದಿರುಕ್ರಾ, ಬಹುದೊಡ್ಡ ಮೇಲನ್ನು ಮಾಡಿದಾನೆ. ಅಲ್ಲ ಯೋಚಿ ಪಾರ್ಂಗ, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, ಮರಿತ ಒಂದು ಮನುಷ್ಯನೇ ಉಯಿರೋಡು ಎಳುಪಿರುಕ್ರಾ, ಸತ್ತ ಮನುಷ್ಯನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾನೆ. ಅಂದ ಮನುಷ್ಯನ ಅಂದ ಕುಟುಂಬತ್ತಿನುಡಿಯ ವಾಳ್ವಾಧಾರತ್ತಿರ್ಕು ಕಾರಣಮಾನವನ್, ಆ ಮನುಷ್ಯನೇ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆ ಜೀವನದ ಆಧಾರವಾಗಿ. ಅಂದ ಕುಟುಂಬ ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಾಳುಡಿಯ ಕುಟುಂಬ ತವಿಕ್ರದು, ಅವನಿಲ್ಲದೆ ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಲ್ ಎಂಬವರು ತವಕಿಸ್ತಿದ್ದಾರೆ. ಇಪ್ಪ ಅವ್ರು ಮಿಗಪೆರಿಯ ಅದ್ಭುತತೆ ಸೇದಿರುಕ್ರ, ಈಗ ಬಹುದೊಡ್ಡ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಲಾಸರವೇ ಉಯಿರೋಡು ಎಳುಪಿ ಬಿಟ್ಟ, ಲಾಜರ್ ನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ ಮಿಗಪೆರಿಯ ನನ್ಮೆ, ಇದು ಬಹುದೊಡ್ಡ ಒಂದು ಮೇಳು. ಆನಾಳ್ ನನ್ಮೈಕು, ಆದರೆ ಈ ಒಂದು ಮೇಳಿಗೆ ಯೇಸುವಿಗೆ ಕಡಿತ ಪ್ರತಿಫಲನ ಎನದರಿಮಾ, ಯೇಸುವಿಗೆ ದೊರೆತ ಪ್ರತಿಫಲ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಅವರ ಕೊಲೆ ಸೆಯ್ಯ ತೇಡುಗ್ರಾರ್, ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ಹುಡುಕಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅವರ ಕೊಲೆ ಸೆಯ್ಯ ತೇಡ್ರಾಂಗ, ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ಸುತ್ತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅನುಭವಿಸಿರ್ಕಿಂಗ್ಲ, ಈ ರೀತಿ ಅನುಭವಿಸಿದೀರಾ? ನಿಮ್ಗ ನನ್ಮೆ ಸೆಂಜಿರ್ಪಿಂಗ, ನೀವು ಮೇಲನ್ನು ಮಾಡಿರ್ತೀರಿ, ನನ್ಮೆಕ್ಕೆ ಉಂಗಳಕ್ಕೆ ಬಲನ್ ಕಡೆಕಾದು, ಮೇಲನ್ನು ಮಾಡಿದಕ್ಕೆ ಫಲ ದೊರೆಯಲ್ಲ, ಬಲನ್ ಕಡೆಕ್ಯಾಮ ಇರಂದ ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಫಲ ದೊರೆಯದೇ ಇದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಎದುರಾನ ವಿಳೆವುಗಳೇ ನಿಮ್ಗೆ ಸಂದಿತ್ತುಕೊಂಡಿರ್ಪಿ, ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಎದುರಿಸ್ತಿರ್ತೀರಿ. ಇದೇದಾನ್ ಇಪ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಸೂಳ್ನಿಲೆಯು, ಇದೇ ಈಗ ಯೇಸುವಿನ ಪರಿಸ್ಥಿತಿಯು. ಅವರ ನನ್ಮೆ ಸೇದಿರುಕ್ರ, ಆತನು ಮೇಲನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ, ಉಯಿರೋಡು ಎಳುಪಿ ಇರುಕ್ರ, ರಾಜನನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾನೆ. ಆನಾ ಅವದಕ್ಕಾನ ಪ್ರತಿಫಲನ್ ಕಡೆಕಲ, ಆದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಪ್ರತಿಫಲ ದೊರೆಯಲಿಲ್ಲ, ಕೊಲೆ ಸೆಯ್ಯ ತೇಡುಗ್ರಾಂಗ, ಕೊಲೆ ಮಾಡಲು ಹುಡುಕಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಅವ್ರು ಎನ್ನ ಸೇದಾರ, ಆದ್ರಿಂದ ಆತನ ಏನು ಮಾಡಿದನಂತೆ, ಎಫ್ರಾಯಿಮ್ ಊರಿಗೆ ಹೋಗಿ ತಂಗಿರಂದಾರ, ಎಫ್ರಾಯಿಮ್ ಊರಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನ. ತಿರುಪಿ ಸೊಲ್ರೇ, ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, ಬೆತ್ತಾನಿಯಾವಕ್ಕೆ ಬಂದಾರ್, ಬೆತ್ತಾನಿಯಕ್ಕೆ ಬಂದನು, 11ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಬೆತ್ತಾನಿಯಾವಕ್ಕೆ ಬಂದಾ, 11ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬೆತಾನಿಯಕ್ಕೆ ಬಂದನು, ಲಾಸರವ ಎಳುಪುರಾರೆ, ಲಾಜರನನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ, ನನ್ಮೆ ಸೇಗಿರಾರೆ, ಮೇಲನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ಆನಾ ಅವರದಕ್ಕೆ ಬಿರದಿ ಬಲನ್ ಕಡೆಕಲ, ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಫಲ ದೊರೆಯಲಿಲ್ಲ, ನೇರ ಪೋಯ್ ಎಫ್ರಾಯಿಮ್ ಊರ್ಲ ತಂಗಿ ಇರುಕ್ರಾರ, ನೇರವಾಗಿ ಎಫ್ರಾಯಿಮ್ ಊರಲ್ಲಿ ಹೋಗಿ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. ಎಫ್ರಾಯಿಮ್ ಎಂದು ಸೊನ್ನಾಲ್, ಎಫ್ರಾಯಿಮ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಬಲನ್ ಮಿಗುದಿಯಾದಲ್ ಅರ್ಥ, ಫಲವು ಅಧಿಕಗೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ, ಕಣಿ ಮಿಗುದಿಯಾದಲ್ ಅಡಿನ ಅರ್ಥ, ಫಲ ಅಧಿಕಗೊಳ್ಳುವಿಕೆ. ನಲ್ಲ ಗವನಿಂಗ, ಗಮನಿಸ್ರಿ, ಎಫ್ರಾಯಿಮ್ ಎಂದು ಸೊನ್ನಾಲ್, ಎಫ್ರಾಯಿಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬಲನ್ ಮಿಗುದಿಯಾದಲ್, ಫಲ ಅಧಿಕಗೊಳ್ಳುವಿಕೆ. ಬಲನ್ ಎನ್ನ ಆಗ್ರದು, ಫಲ ಏನಾಗ್ತದೆ, ಮಿಗುದಿಯಾದಲ್, ಫಲ ಅಧಿಕಗೊಳ್ಳುವಿಕೆ, ಅದಾವ್ದು ಅಂದ್ರೆ ವಿಳೆಚ್ಚಲ್ ಮಲ್ಟಿಪಲ್ ಆಗಿರೋದನ್ನ ಅರ್ಥ, ಅಂದ ಫ್ರೂಟ್ ಒಂದು ಮಲ್ಟಿಪಲ್ ಆ ಪಳುಗಿ ಪೆರುಗಿರೋದನ್ನ ಅರ್ಥ, ಆ ಫಲ ಅಥವಾ ಬೆಳೆ ಅತ್ಯಧಿಕಗೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ.
இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பி நன்மை செய்றாருங்க பெத்தானியால இயேசு லாசருன்னு மேலனு மாடி பெத்தானியதெல்லி எபிசான ஆனா நன்மைக்கு பலன் கிடைக்கல அதரே மேலிக பலதுரில் இல்ல இப்ப அந்த பலன் மிகுதியாகும்படிக்கு அதரே பலம் அத்தியதிக கொள்ளுவந்த அந்த பலன் பெருகும்படிக்கு ஆ பலம் எச்சல் வந்த விளைச்சல் பெருகும்படிக்கு ஆ பலே எச்சு வந்த அவர் எப்ராயீமிலே போய் காத்துக்கிறார் ஆத்தன் எப்ராயீமுக்கு ஓகி வாசமாடுதானே அவர் காத்துக்கிறார் ஆத்தன் காதிதானே காத்துக்க காத்துக்க அங்கே பலன் மிகுதியாய் கொண்டிருக்கிறது காயுதா காயுத பலகுல அதிக கொள்தாய் இயேசு காத்துக்க காத்துக்க விளைச்சல் அதிகமாய் கொண்டிருக்கிறது இயேசு காயுதா காயுத வெளை அதிக கொள்தித லாசருவை உயிரோடு எழுப்பினதனால உண்டான பலன் மிகுதியாய் கொண்டிருக்கிறது லாசரன் ஜீவந்தவாக எபிசிதர பலம் அத்தியதிக கொள்தித நன்மை செய்தார் மேலனு மாடுதா உயிரோடு எழுப்பினார் ஜீவந்தவாக எபிசித பலன் கிடைக்கல பல தோரியில் இல்ல இப்ப எப்ராயீமுக்கு வருகிறார் இங்க எப்ராயீமுக்கு வந்தானே பலன் மிகுதியாகும்படிக்கு காத்திருந்தார் பலவு அத்தியதிக கொள்ளலு காதிதா இவர் காத்திருக்க காத்திருக்க பலன் மிகுதியானது ஈத்தனு காயுத்த காயுத்த பலவு அத்தியதிக அந்த பலனை பெற்றுக்கொள்ள திரும்பவும் லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் ஆ பலவனு படக்கொள்ளலேந்து மத்திய லாசருனிந்த அந்த பெத்தானியக்கு வந்தார் லாசருவி நிமித்தம் அநேகம் ஆயிரம் பேர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார் லாசருன நிமித்த அளவரு இயேசுவின மேலே நம்பிக்கை நிட்டரு அல்லேலூயா எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்கி இருக்கு கிருஷ்ணன் கர்த்தவாகி விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை பேர் எப்ராயீம்ல இருக்கீங்க எஷ்டுஜன எப்ராயீம் அல்லி தீரு எத்தனை பேர் எப்ராயீம்ல இருக்கீங்க எஷ்டுஜன எப்ராயீம் அல்லி தீரு பிரதர் நான் நிறைய நன்மை செஞ்சிட்டேன் பிரதர் பிரதர் நான் தும்பா மேலன் மாடிதேனே பிரதர் நிறைய ஊழியம் செஞ்சிருக்கேன் பிரதர் தும்பா சேவை மாடிதேனே பிரதர் ஆனா நன்மை வரலையே பிரதர் ஆதர மேலு வரலிலவே காத்துக்கறனே பிரதர் காய்தா இதனல பிரதர் ஒரு நாள் கலங்காதீங்க யாவத்திக்கு கலவல கொள்வேடி உங்க எப்ராயீமை குறித்து கலங்காதீங்க நீங்க எப்ராயீம் குறித்து கலவல கொள்வேடி உங்களுடைய எப்ராயீமை குறித்து ஒரு நாள் கண்ணீர் வடிக்காதீங்க நீங்க எப்ராயீம் குறித்து எந்து கண்ணீர் இடுபேடி இந்த காத்திருக்கிற நாட்கள்ல அங்கே பலன் மிகுதியாய் கொண்டிருக்கிறது இவு காதிர்வா காலதலி பலவல அத்தியதிக கொள்தா பெரிதான காரியங்களை தேவனுடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள போறீங்க தொட்டதாத காரியவனு தேவரின் படக்கொள்ளிக்கிறீ விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவுக்கே ஒரு காத்திருப்பு வச்சிருந்தார் பாருங்க பிதா இயேசுவுக்கே இயேசுவுக்கே தந்தையா தேவர் வந்து காத்திருவிக்கே இட்டீதா ஒரு வெயிட்டிங் சீசன் வந்து காத்திருவிக்கே காலா ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து காத்திருவிக்கே கலிகே காத்திருக்கிற நாட்கள் நம்மளை பொறுத்த மட்டும் ரொம்ப என்ன சொல்றது வேதனையான நாட்கள்னு நம்ம நினைக்கிறோம் காத்திருவந்த தினகளும் பல நம்ம மட்டிக்கு அது வேதனை அந்த நினைச்சேன் காத்திருக்கிற நாட்கள் பிரயோஜனமற்ற நாட்கள்னு நினைக்கிறோம் காத்திருவந்த தினகளும் பிரயோஜனம் இல்லதவு என்பதா நினைச்சு இல்ல பிரதர் இல்ல பிரதர் காத்திருக்கிற நாட்கள் அந்த வெயிட்டிங் பீரியட் அது காத்திருவந்த தினம் இட்ஸ் நாட் அ வேஸ்ட் பீரியட் அது வர்த்தவாத தினங்கள் அல்ல அந்த வெயிட்டிங் பீரியட் தான் காத்திருவந்த தினங்கள் உங்களுடைய தேவன் அங்க ஒர்க்கிங் பீரியடா அதை வைத்திருப்பார் தேவர் அல்ல காரிய ரூப கொலிசுவ தினங்கள் உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருப்பார் உங்களுக்காக பலதாயக காரியங்கள் நடித்தது அந்த காரியத்தை பெரிதான காரியமா உங்க கரத்துல பெற்றுக்கொள்வீங்க காரவனு தொட்ட ரீதியில் நிம கரதல் படவே ராமேன் சொல்ல முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க சனா யோசனை மாடி நல்லா யோசிச்சு பாருங்க சனா யோசனை லாசரு உயிரோடு எழுப்பின உடனே ஜனங்கள் நம்பி இருந்தா லாஜனன் ஜீவந்தவா எபிசுவா ஜென்ற நம்பிதிர அந்த ஊர்ல இருக்கிற நூறு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ அவ்வூரில் இருந்த நூறோ ஆத்தோ ஐந்து மந்தினோ நமக்கு தெரியல நமக்கு ஒத்தில அவங்க தான் விசுவாசம் வச்சிருப்பாங்க அஷ்டு ஜன மாத்திரம் நம்பிக்கை ஆனா கர்த்தராகிய இயேசு அதுல கர்த்தனாத இயேசு எப்ராயீம்ல கொஞ்சம் வெயிட் பண்ணார் பாருங்க எப்ராயீம் அலி சொல்ப காதிதா நோடி எப்ராயீம்ல கொஞ்சம் காத்திருந்தார் பாருங்க எப்ராயீம் அலி காதிதா நோடி எங்கேயும் போக முடியாம எல்லுக்கு போகலி வெளிப்படையா எங்கேயும் போக முடியாம பகிரங்கவா எல்லு ஒரே இடத்துல ஒந்தே ஸ்தலத்தில் சிறைப்பட்ட மாதிரி ஒன்று சிறைவாசத்தில் நாலு சுவத்துக்குள்ள நாலுக்கு கோடைகள் குறிக்கப்பட்ட ஏரியாக்குள்ள வந்து சூழ்ச்சி செல்பட்ட போக முடியாம எல்லி ஓகலிக்காக ஒரே இடத்துல ஒந்தே ஸ்தலத்தில் சிறை வைக்கப்பட்டது போல இருந்தார் பாருங்க நோடி எத்தனை பேர் இருக்கிறீங்க என்னால வெளியே ஃப்ரீயா இருக்க முடியல பிரதர் இந்த உரகடை பகிரங்கவா ஒரே இடத்துல ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன் ஒந்தே ஸ்தலத்தில் குகல் பட்டி அத்தியதிக கொலுசிதான் என்பதாக அர்த்தம் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆமென் இயேசுக்கே பிதா ஒரு வெயிட்டிங் பீரியட் வச்சாரு பாருங்க இயேசுவிகே தந்தையா தேவர் வந்து காதிர்விக்கே கலிகேட்டிதா இப்ப எப்ராயிம்ல இருந்து இப்ப பெத்தானியால இருந்து தான் இப்ப எங்க வந்துட்டாரு பெத்தானியத்திலே எலிக்கு வந்திதாரே சொல்லுங்க எப்ர எங்க வந்துட்டாரு இப்ப இங்க இங்க இருக்க இருக்க அங்க இவர் காத்திருக்க காத்திருக்க பெத்தானியால என்ன செய்து கொண்டிருக்கிறது லாசருவை பார்க்கிற அத்தனை பேர் இவர் மேல என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அந்த பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு பலவன்னு படக்கொள்ள லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தான் லாஜரனு இதந்த பெத்தானியக்கு அத்தனை வந்தான் 12 10 வாசிங்க 12ல 10 12 10 லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் யார் இடத்துல விசுவாசம் வச்சாங்களா நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க பிரதே ஒரு வெயிட்டிங் பீரியட் உண்டுன்னு சொன்னா உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க பல திருட படிசிக்கொள்ளி மிகுதியான விளைச்சலை நீங்க பெற போறீங்கன்னு அர்த்தம் ஆர்டினரியா ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா வெயிட்டிங் பீரியடே இருக்காது சாதாரணமாக வந்து காரிய கொடுக்கணும்னா தான் வெயிட்டிங் பீரியட் சாதாரண கொடபேக்கன் தேல்தரனே காதிர்விக்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆபிரகாமுக்கு சாதாரண பிள்ளைய கொடுக்கணும்னா கொடுத்திருப்பாரு எப்பவோ இன்னொரு முற்பிதா ஈசாக்க கொடுக்கிறதுக்கு தான் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்ராமனுக்கு சாதாரணமாக கொடுபேக்கன் தெரி அவங்களும் கொடுத்தது ஆதரவு இன்னொந்து மூல பித்திருவன்னு கொடலிக்காக காதிருவிக்க சாதாரண பிள்ளைய கொடுக்கணும்னா அண்ணாளுக்கு வெயிட்டிங் பீரியட் தேவையில்லை சாதாரண மகு கொடுபேக்கன் தெரி அண்ணலிகே காதிருவிக்க தின பேக்க சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்க தரிசி வரணுங்கிறதுக்காக தான் அந்த வெயிட்டிங் பீரியட் சமஸ்த இஸ்ராயலுக்கு பிரவாதி பரபேக்கன் காதிருவிக்க நிச்சயமாய் உங்க கர்ப்பத்திலிருந்து அந்த சாமுவேல் வெளியே வருவான் நிச்சயமாகி நம்ம கர்ப்பத்தின் தான் சமுவேலன் வரபர்த்தானே நல்ல யோசிச்சு பாருங்க நான் யோசனை மாடி அண்ணன் கரெக்டா சொன்னாங்க இல்ல தாவீதுக்கு ஒரு 13 வருஷம் வெயிட்டிங் பீரியட்னா அவனை ராஜா வாக்குறதுக்கு தாவீதுக்கு 13 வருஷங்கள் காதிருவிக்க காலவாகித்தோ அவனை அரசு யோசேப்புக்கு ஒரு 13 வருஷம் வெயிட்டிங் பீரியட் யோசேப்பனுக்கு ஒரு 13 வருஷம் காதிருவிக்க இயேசுவுக்கு கொஞ்ச காலம் வெயிட்டிங் பீரியட் இயேசுவுக்கு கெலவு காதிருவிக்க இவர்கள் எல்லாரும் பலனை பெற்றது போல இவர் எல்லாரும் பலகலனு படதன் கர்த்தருடைய பலிபீடத்துல நின்னு சொல்றேன் கர்த்தனா யக்னவேதி மேல் நின்று எழுந்தான நீங்களும் நிச்சயமாய் பலனை பெற்றுக் கொள்ளுவீர் நீவு நிச்சயமாய் பலகலனு படக்கொள்ளுவீரு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவருடைய முகமும் வெட்கப்பட்டு போவது கர்த்தனிக்கு காதிர்வ யாரோபுற முகங்கள் லஜ்ஜகீடாகுதில்ல அல்லேலூயா அல்லேலூயா தி லாசருவை குறித்து லாஜரன குறித்தாய் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம் என்கொத்தா இவன் நிமித்தம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள் இவன நிமித்த சாவிர கட்டல ஜனரு இயேசுவின் மேல் நம்பிக்கைட்டரு உண்மைதானா நிஜனா எத்தனை பேர் ஆமென் லாசருனா சின்ன ஆள்னு அர்த்தம் மேல அநேகமாயிரம் ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள் லாஜர்ன நிமித்தா இயேசுவின மேல ஹலவாறு ஜனர் நம்பிக்கை ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா என் ஆச்சரியம் கொத்தா அவன் பேசினதாக கூட ஒரு வார்த்தை பைபிள் இல்ல அவனு மாத்தாடிதாகி ஒன்று பதா கூட சத்தியவேதத்தில் இல்ல என்னவா அவன் பேசி அவன் மாத்தாடி மார்த்தால் பேசினாங்க மார்த்தலு மாத்தாடுதல் மரியால் பேசினாங்க மரியலு மாத்தாடுதல் அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு அதெல்லாம் சேகரணை ஆகிது இவன் பேசினதா கூட ஒரு வார்த்தை இல்ல பாருங்க இவனு மாத்தாடிதாகி ஒன்று பதா இல்ல பேசுனதா கூட வார்த்தை இல்ல அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஆளு மாத்தாடிதான் பதகள் இல்லதஷ்டம் அவனோ சிக்க வக்தி அவனை கொண்டே இவ்வளவு ஆயிரங்களை தேவனால ரட்சிக்க முடியும்னா அவனை நிட்டே இஷ்டு சாவிரகளும் தேவரின் ரட்சிசல் சாத்தியம் போகிற எழுப்புதல்ல உங்களையும் என்னையும் கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனால ஆதாயப்படுத்த முடியும் வருவ உச்சீவனதல்லி நிம்மனு நன்ன நிட்டு லட்சான கட்ல ஜனரன் தேவர் நிச்சயமாய் தேவன் அதை செய்து முடிப்பா நிச்சயமாய் தேவர் அதன் மாடுத்தான் சொல்ல முடியும் எழுந்து நிப்பமா எழுந்து நிப்பமா எது நின்று கொள்ளனவே எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உங்கைய என்னை கைவிடல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நம்பி வந்தேன் எஸ் 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 ஃாதர் தயவென்னை வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி நிச்சயமாய் நான் கை நிறைய வெளிச்சல பெறுவீங்க பிரதர் இரு பரிவார் அறம் நிறைய பலனை பெறுவீங்க பிரதர் ஏல் எல் எஸ் 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 உம்மை துதிப்பேன் ஏல் எலோகே ஏ எலோகே உம்மை காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் நான் உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப வாழ்க்கை புதியதாக்கப்பட்டிருக்கிறபடினால புதிதான வாழ்க்கையா நீ மாற்றி வைத்திருக்கிறதுக்காக ஜீவிதமாகிட்டால ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசீர்வாதம் பிரதியொப்ப சகோதர சகோதரிகாய் ஆன்லைன்ல
Amen.